السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا وحبيبنا وشفيعنا ومولانا محمدا عبده ورسوله صلى الله عليه وعلى آله وصحبه وسلم. اللهم صل على محمد وعلى آل سيدنا محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم وبارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. فقد قال الله تبارك وتعالى بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وأنيبوا إلى ربكم وأسلموا له من قبل أن يأتيكم العذاب وأنتم لا تنصرون واتبعوا أحسن ما أنزل إليكم من ربكم من قبل أن يأتيكم العذاب بغتة وأنتم لا تشعرون. صدق الله العلي العظيم. கண்ணியத்துக்கும் மரியாதைக்குரிய இந்நிகழ்வின் தலைவர் அன்பு சகோதரர் ஹதரத் அவர்களே, இதேபோன்று வையத்தின் சக அங்கத்தவர்களே, பானந்துறை கிளை அகில இலங்கை ஜமிய திருமாவின் கிளை சக உறுப்பினர்களே, எந்த பாடசாலையில் கம்பீரமான தோட்டத்துடன் தங்கையாக வைத்திருக்கிறோமோ அந்த பாடசாலையின் அதிபர் ஆசான்கள் உட்பட சக பாடசாலை நலவிருந்துகளையும் ஞாபகப்படுத்திக் கொண்டு, பாடசாலையினுடைய கருக்களாக இருக்கக்கூடிய சங்கைக்குரிய கண்ணியத்துக்குரிய என்னுடைய நண்பர்களாகிய மாணவ மணிகளையும் ஞாபகப்படுத்திக் கொண்டு, இந்த நிகழ்வு இவ்வளவு சிறப்பாகவும் அழகாகவும் அமைதியாகவும் நடப்பதற்கு யாரெல்லாம் காரண கர்த்தாக்களாக இருந்தார்களோ அத்துணை பெரியார்களையும் சகோதரர்களையும் சகோதரிகளையும் ஞாபகப்படுத்தியவனாக அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு தஆலா நம் அனைவருடைய அமர்வையும் அல்லாஹ் பொருந்திக் கொள்வானாக என்று சொல்லக்கூடிய பிரார்த்தனையுடன் எனக்கு கொடுக்கப்பட்ட தலையங்கத்துக்கு நான் நேரடியாகவே வர விரும்புகிறேன். நேரத்தை மீதிப்படுத்திக் கொள்வதற்காக வேண்டும். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, நாம் எந்த இடத்தில் உட்கார்ந்திருக்கிறோமோ இந்த இடத்துக்கு சுமார் 2-3 மாதங்களுக்கு முன்னால் ஒரு நல்ல நோக்கத்துக்காக வேண்டி, நல்ல ஒரு விடயத்துக்காக வேண்டி நான் இங்கு வந்து சமூகம் அளித்து இதே இடத்தில் ஒரு உரையையும் நிகழ்த்திவிட்டு சென்றேன். அல்ஹம்துலில்லா, சும்மா அல்ஹம்துலில்லா. அதனுடைய பெருமைகளையும் அதனால் ஏற்படக்கூடிய எதிர்த்தாக்கம் அதனுடைய ஏற்படக்கூடிய தாக்கங்களையும் அகில இலங்கை ரீதியாக பல இடங்களில் நான் பார்த்துக் கொண்டிருக்கிறேன், கேட்டுக்கொண்டு இருக்கிறேன், அனுபவித்துக் கொண்டு இருக்கிறேன். சென்ற சனிக்கிழமை நான் மருதமுனை பிரதேச சபைக்கு உட்பட்ட பாடசாலைகள் அனைத்தினுடைய ஒன்றியமும் ஒன்று சிறந்து மருதமுனை பிரதேச சபையின் பிரதேச கிளையின் மஸ்ஜிதுகளுடைய பெடரேஷன் மஸ்ஜிதுகளுடைய ஒன்றியம் அவர்களும் அவர்களுடன் அனுசரணையுடன் அகில இலங்கை ஜமியத் திருமாவினுடைய மருதமுனை கிளையினுடைய அனுசரணையுடனும் அங்கிருக்கக்கூடிய அனைத்து அமைப்புகளையும் பிரதிநிதித்துவப்படுத்தி வர்த்தக சங்கத்தையும் பிரதிநிதித்துவப்படுத்தி மருதமுனை பிரதேசத்தில் இருக்கக்கூடிய அத்துணை பாடசாலைகளும் கலவன் பாடசாலைகளாகத்தான் இருக்கிறது. இவைகள் பிரிக்கப்பட வேண்டும். ஆண் பெண் கலப்பிடமற்ற பாடசாலைகளால் இந்த பாடசாலைகள் ஆக்கப்பட வேண்டும், மாற்றப்பட வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஒரு அழகான ஒரு நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்து என்னிடத்தில் வேண்டிக் கொண்டார்கள். அன்றே 3 மாதங்களுக்கு முன்னால்
ஜீலானில் செல்லக்கூடிய பாரம்பரியில் அமைந்திருக்கக்கூடிய பாடசாலையில் நீங்க ஆற்றிய உரையை இங்கும் ஆற்ற வேண்டும் என்று சொல்லி என்னை பணித்துக் கொண்டார்கள். அதற்கு இணங்க சென்ற வாரம் அவர்களுக்கு முன்னால் போய் இங்கு நடந்த நிகழ்வுகளை ஞாபகப்படுத்தி இப்படிப்பட்ட ஒன்றை பாணந்துறையில் வாழக்கூடிய சிறுபான்மை சமூகமாக, அதுவும் இந்த பிரதேசத்தினுடைய சிறுபான்மையாக வாழக்கூடிய முஸ்லீம்கள் செய்வதற்கு அந்த பாடசாலை முன்வந்திருக்கிறது. 2013 ஆண்டு இங்கிருக்கக்கூடிய பாடசாலை இரண்டாக பிரிக்கப்படும் என்று சொல்லக்கூடிய நல்ல செய்தியை அவர்களுக்கும் சென்று வந்திருக்கிறேன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அப்படிப்பட்ட ஒரு உதாரணம் நிறைந்த கிராமமாக, பாடசாலையாக, இடமாக இந்த ஊரையும் இந்த இடத்தையும் இந்த பாடசாலையையும் அல்லாஹ் ஆக்கி வைப்பானாக. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இன்றைய உலகத்தில் இருக்கக்கூடிய சவால்களில் மிகப்பெரிய ஒரு சவால் தான் வாலிபர்கள். எந்த அளவுக்கு என்று சொன்னால், இப்பொழுது இருக்கக்கூடிய அமெரிக்காவுடைய தலைவர், அவருக்கு முன்னால் இருந்தவர் பங்களாதேஷுக்கு போன சந்தர்ப்பத்தில், அதாவது புஷ்ஷுக்கு முன்னால் இருந்தவர் தான் பில் கிளிண்டன், அவர் பங்களாதேஷுக்கு போன சந்தர்ப்பத்தில் பங்களாதேஷுடைய பல்கலைக்கழகத்தில் ஒரு உரை நிகழ்த்தினார். அந்த உரையை ஆரம்பிக்கும் பொழுதே அவர் ஒரு ஆழமான கருத்தை சொன்னார். யுனைடெட் ஸ்டேட், அதாவது அமெரிக்காவிற்கு அமெரிக்கா எதிர்நோக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு பிரச்சினை தான் வாலிபர்களுடைய பிரச்சினை. வாலிபர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் இன்று சமூகத்திற்கு ஒரு பிரச்சனையாக மாறிவிட்டார்கள். யாரை எடுத்துக்கொண்டாலும் வாலிபர்களை திட்டுவது இன்று சர்வசாதாரணமாகிவிட்டது. இவர்கள் வழிபட மாட்டார்கள், இவர்கள் சரிவர மாட்டார்கள், இவர்கள் இப்படிப்பட்டவர்கள், இவர்கள் இப்படிப்பட்ட பாவமான கர்மங்களில் நாசகார வேலைகளில் ஈடுபடக்கூடியவர்கள் என்று சொல்லி எப்பொழுதுமே எல்லா சந்தர்ப்பத்திலும் எந்த அளவுக்கு என்று சொன்னால், பெற்றோர்கள் கூட தன்னுடைய குழந்தைகள், வாலிபர்களாக இருக்கக்கூடிய குழந்தைகளை ஒரு வகையான கண்கண்டு பார்க்கக்கூடிய, ஒரு வகையான கண்கண்டு நோட்டவிடக்கூடிய காலகட்டத்தில் தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அன்புக்குரிய சகோதரர்களே, அன்பான பெரியார்களே, நான் நினைக்கிறேன் சரியாவுடைய கண்ணோட்டத்தில் இது ஒரு தவறான அணுகுமுறை. சரியாவுடைய கண்ணோட்டத்தில் இது ஒரு தவறான அணுகுமுறை. பாதிபர்களை மாத்திரமல்ல, பாதிகளை கூட அப்படி பார்க்க முடியாது. பெரும் பாவத்துக்கு அடிமையாக தன்னுடைய வாழ்க்கையையே மாற்றிக் கொண்ட பெரும் பாதிகளை கூட அப்படி பார்க்க முடியாது. நான் எப்போதுமே ஈஜாவியத்தனாக, எப்பொழுதுமே பொசிட்டிவாகத்தான் பார்க்க வேண்டும். உலகத்துக்கு சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபியாக வந்த சந்தர்ப்பத்தில் மனித குலத்தை ஒருபோதுமே அவர்கள் நெகட்டிவாக பார்த்ததில்லை, எப்பொழுதுமே பொசிட்டிவாகத்தான் பார்த்தார்கள், ஈஜாவியத்தாக பார்த்தார்கள். சல்வியத்தாக பார்த்த சம்பவத்தை எங்கேயுமே நீங்கள் காட்ட மாட்டீர்கள். எப்பொழுதுமே சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாரை பார்த்தாலும் இவரை எப்படி பயன்படுத்தலாம், இவரை எப்படி உருவாக்கலாம், இவரை மூலமாக சமூகத்துக்கு எப்படிப்பட்ட சாஸ்திரமான நல்ல கர்மங்கள் செய்விக்கலாம் என்று சொல்லக்கூடிய தினத்தில் தான் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களை, மக்களை அணுகினார்கள். அந்த அடிப்படையில் ஒரு விடயத்தை இந்த ஆழமாக உறுதியாக பதிய வைத்துக் கொள்ளுங்கள். சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 23 வருட காலத்தில், சுமார் 23 வருட காலம், நடைப்பட்டம் கிடைத்ததே தனக்கு வயது 40 இருக்கும் பொழுது தான் உலகத்தை விட்டு பிரிந்தார்கள், நபியாகவே பிரிந்தார்கள், நபியாகவே மறைந்தார்கள், நபியாகவே மறைந்தார்கள். தனக்கு வயது 23 இருக்கும் பொழுது, 63 இருக்கும் பொழுது, ஒட்டுமொத்தமாக சொல்ல போனால் 23 வருட கால சல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய நபியுடைய நபிப்பணியில் நபிக்கு துணையாக இருந்த அனைவருமே வாழ்வர்கள் தான், அனைவருமே வாழ்கள். பெரும்பான்மை என்று சொல்லக்கூடிய சந்தர்ப்பத்தில் சில உலமாக்கள் எழுதியிருக்கிறார்கள், 95 வீதத்துக்கு மேற்பட்ட சஹாபாக்கள் நபிக்கு சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கீழிருந்தவர்கள் அனைவருமே வாழ்கள். பெரும் பெரும் பொறுப்புகளை எல்லாம் வாழ்ந்த சமூகத்துடைய கையில் ஒப்படைத்தார்கள். பெரும் பெரும் பணிகளை எல்லாம் வாழ்வர்களை கொண்டுதான் வாங்கியிருக்கிறார்கள். பெரும் பொறுப்புகளுக்கெல்லாம் வாலிபர்களை அதிகாரிகளாக நியமித்திருக்கிறார்கள். சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்புக்குரிய சகோதரர்களே, உலகத்தில் ஒரு புரட்சியை ஏற்படுத்துவதற்கு, ஒரு புரட்சியை ஏற்படுத்துவதற்கு ஒரு வெப்பனுக்காக பாலித்தது யார் என்று சொன்னால் வாலிபர்கள் தான். இந்த காலத்தில் கூட நான் இருக்கக்கூடிய 21வது நூற்றாண்டு ஆனந்த பகுதியில் கூட
ஒரு இஸ்லாமிய புரட்சியுடைய காலமாக பார்க்கலாம். பல வகையான புரட்சிகள் நாடராகிய ரீதியிலிருந்து உலகளாகிய ரீதியெடுத்துக் கொண்டால் அங்கே மிஸ்ர் நாட்டில் ஒரு வகையான புரட்சி. 40 வருட காலமாக ஆட்சியில் கொண்டிருந்த ஆட்சியை கலைத்து விட்டார்கள். ஆட்சி கலைக்கப்பட்டது. இதற்கு காரணமாக இருந்தவர்கள் வாழ்வர்கள். துருக்கியிலே ஒரு வகையான இஸ்லாம், ஒரு வகையான இஸ்லாமிய எழுச்சி, ஒரு வகையான இஸ்லாமிய மலவளர்ச்சி தோண்டிக் கொண்டிருக்கிறது. இதற்கு பின்னாடிக்கூடிய காரணிகள் யாருக்கு பார்த்தால் அவர்களும் வாழ்வர்கள். அல்ஜீரியாவை வைத்து பார்த்தால் உலகத்தினுடைய நாட்டவார சக்திகள் எல்லாம் அங்கே ஆதிக்கம் செலுத்தக்கூடிய கட்டத்தில் வாலிபர்களுக்கு மத்தியில் ஏற்பட்ட ஒரு வகையான எழுச்சியும், ஒரு வகையான மறுவளர்ச்சியும், ஒரு வகையான புரட்சியும் அங்கிருக்கக்கூடிய நாட்டவார சக்திகளுக்கெல்லாம் ஒரு பெரிய ஒரு தளபதியாக மாறியுள்ளது. இதே போலத்தான் உங்களுக்கு யமனை எடுத்துக்கொள்ளலாம். இதே போலத்தான் உலகத்தில் பல பிரதேசங்கள் எடுத்துக்கொள்ளலாம். உலகத்தில் அங்கே இருக்கக்கூடிய வாலிபர்கள் செய்த காத்திரமான முயற்சி, காத்திரமான எழுச்சி எந்த அளவுக்கு என்று சொன்னால் அங்கிருக்கக்கூடிய சக்திகள் அனைத்தையுமே ஆட்டம் காண செய்து விட்டது. இதே போன்றுதான் இந்த பாரம்பரிய பிரதேசத்தில் மாத்திரமல்ல, நாட்டினுடைய பல கோலங்களில் வாலிபர்கள் இஸ்லாத்தை பற்றி பேசுகிறார்கள். உலகத்தில் இஸ்லாத்தை வாழ வைப்போம், இலங்கையில் இஸ்லாத்தை தலைவிருந்து வாழக்கூடிய இஸ்லாமாக ஆக்குவோம். குற்றங்களே அல்ல, இஸ்லாத்தை இஸ்லாம் வாழ வேண்டும், இஸ்லாத்தை வாழ வைப்போம், இஸ்லாத்தினுடைய சின்னங்களை வாழ வைப்போம், இஸ்லாமியர்கள் வாழ வேண்டும், இஸ்லாமியர்கள் முஸ்லீம்களாக இஸ்லாமியர்கள் இஸ்லாத்திலே வாழ வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஒரு புரட்சிகரமான விடயத்தை தான் இன்று காத்திரமான அளவுக்கு எல்லா பிரதேசங்களிலும் வாலிபர்கள் செய்து கொண்டிருக்காங்க. நான் சில முக்கியமான விடயங்களை சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். என்னிடத்தில் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய ரெண்டு ஜட்ஜ், ஒருவர் மட்டக்களப்பு மாவட்ட பிரதேசத்தினுடைய ஜட்ஜாக இருக்கக்கூடிய நீதியரசராக இருக்கக்கூடிய ஒருவர், இன்னொருவர் திருக்கோவல், அதாவது திருக்கோவலை திருகோணமலை பிரதேச பகுதிக்கு ஜட்ஜாக இருக்கக்கூடிய இரண்டு சகோதரர்கள் என்னை சந்தித்தார்கள். என்னை சந்தித்து ஒரு ஆச்சரியமான கேள்வி கேட்டார்கள். அவர்கள் ஜட்ஜ், சட்டத்தை படித்தவர்கள், சட்டப்படிப்பை படித்து முடித்து அதுல பயிற்சி எடுத்து அதுல பிராக்டிஸ் பண்ணி அதற்கு பிறகுதான் ஜட்ஜாக மாறி இருக்கிறாங்க. அவங்க எங்கள்கிட்ட கேட்கிறாங்க ஒரு கேள்வி, உலமாக்களை ஆயத்தமாகுங்கள், உலமாக்களை புறப்படுங்கள், இப்படிப்பட்ட கேள்விகள் எங்களிடத்தில் வந்தால் நாங்கள் என்ன செய்ய வேண்டும். கேட்ட கேள்வி என்ன தெரியுமா, இலங்கையில் வாழக்கூடிய மக்களுக்கெல்லாம் நீதி செல்லக்கூடியவர்கள் உலமாக்களத்தில் சரியாவை கேட்கிறார்கள். அது கேட்கிறார்கள், அதுவர்களே எங்களுடைய தொழிலை பற்றி நீங்க என்ன சொல்றீங்க, நாங்கள் செய்யற தொழில் கூடுமா கூடாதா, நாங்கள் செய்யற தொழில் கூடுமா கூடாதா, நீதி அரசர்கள் கூட இஸ்லாத்தை பற்றி திங்க் பண்றார்கள், இஸ்லாத்தை பற்றி யோசிக்கிறார்கள், எனக்கு விலங்கல்ல என்ன கேட்கிறார் என்று சொல்லி நான் கேட்க என்ன கேட்கிறீங்க. இது நடந்தது இத்த நாள் அல்ல, சென்ற வெள்ளிக்கிழமை, சென்ற வெள்ளிக்கிழமை இரண்டாட்டிகளை நான் கேட்கிறேன் என்று சொல்லி இந்த குரான்ல ஒரு ஆயத்து இருக்கிறது, அல்லாஹ் இறக்கி வைத்ததை கொண்டுதான் நீங்கள் தீர்ப்பு வழங்க வேண்டும். இன்னொரு ஆயத்து இருக்கிறது, படைத்தவன் சொல்லுகிறார், அல்லாஹ் இறக்கி வைத்ததை வகையாக சொன்ன சட்டத்தை சட்டத்திட்டங்களை நீங்கள் தீர்ப்பாக வழங்கவில்லை என்றால் நீங்கள் காவிரிகள், நீங்கள் பாவிகள், நீங்கள் அநியாயக்காரர்கள். இப்படியெல்லாம் அல்லாஹ் சொல்லக்குள்ள நாங்கள் நீதி அரசர்களாக இருந்து கொண்டு நீதி வழங்கும் பொழுது நாங்கள் எப்படிப்பட்ட சட்டத்தை தெரியுமா அமைச்சிருக்கிறோம், அந்த குரானை திறத்துவதும் இல்லை, அந்த சுண்ணாவை திறத்துவதும் இல்லை, அந்த சித்திரை திறத்துவதும் இல்லை. இந்த நாட்டினுடைய வெள்ளையர்களின் மூலமாக, ஆங்கிலேயர்களின் மூலமாக காலத்து ஆட்சி காலத்தில் உருவாக்கப்பட்ட சட்ட யாப்பை மையமாக வைத்துத்தான் நாங்கள் தீர்ப்பு வழங்குகிறோமே, இந்த தீர்ப்பை வழங்கி சம்பளம் வாங்கலாமான்னு கேட்கிறாங்க. ஒரு இஸ்லாமிய புரட்சி, ஒரு இஸ்லாமிய எழுச்சி, ஒரு இஸ்லாமிய மறுவளர்ச்சி,
நீதியார்களும் கூட கேட்கிறார்கள், எங்களுடைய தொழிலை பற்றி இது இந்த தொழிலில் சிறப்பாக இருக்கலாம் சொல்லுங்கள், நாங்கள் நிறுத்திக் கொள்கிறோம், சொல்லுங்கள் நாங்கள் நிறுத்திக் கொள்கிறோம், நாம் இந்த தொழிலுக்காக வேண்டி வாழவில்லை, நாம் முஸ்லீமாக வாழ வேண்டும். இந்த ஒரு கட்டத்தில் பல்கலைக்கழக மாணவர்கள் வைத்திய துறையில் படித்துக் கொண்டிருக்கிறார்கள். எம்பிபிஎஸ் ஒரு டாக்டராக ஒரு வைத்தியனாக வரப்போகிறார். சென்ற ஏப்ரல் மாதம் நான் தேசத்தையும் குறிப்பிட்டு வைத்திருக்கிறேன். ஏனென்று சொன்னால் என்னுடைய கேள்விகள் எல்லாம் எங்களை திகழ்க்க செய்கிறது, எங்களை தரமாற செய்கிறது. ஒரு வாலிபர் சுமார் 21 வருட வயது நிறைந்த ஒரு வாலிபர் என்னை அணுகினார். நான் காத்தான் முடிவு இருக்கிறேன், பல்கலைக்கழகம் எல்லாம் விடுமுறை, நானும் ஒரு விடுமுறையின் குழந்தைகளை அழைத்துக் கொண்டு அல்லாஹ்வுடைய பாதையில் போயிருக்கிறேன். என்னை அணுகி உங்களுக்கு ஆச்சரியமான கேள்வி கேட்டார். ஹஜ்ரத் அவர்களே, எனக்கு ஒரு ஆசை இருக்கிறது, நானும் வியோகியாக மாற வேண்டும். அதாவது பெண்களுடைய அந்த நோய் சம்பந்தப்பட்ட விடயங்களில், அவருடைய கரம் சம்பந்தப்பட்ட விடயங்களில் ஒரு ஸ்பெஷலிஸ்டாக நான் ஆக வேண்டும். அதற்கு நீயத்தை வைத்திருக்கிறேன். ஆனால் எனக்கு ஒரு பிரச்சனை இருக்கிறது. யார் கேட்கிறார்? அன்புக்குரிய சங்கையானவர்களே, சங்கையான கரியார்களே, கொஞ்சம் யோசிப்பான ஒரு மாணவன், யூனிவர்சிட்டியில் படிக்கக்கூடிய மாணவனுடைய இஸ்லாமிய சிந்தனை, இஸ்லாமிய எழுச்சி. அவர் கேட்கிறார், பெற்றோருடைய கிட்டாபுகள் இருக்கிறது, மருந்து செய்வதற்காக வேண்டி, வைத்தியத்துக்காக வேண்டி ஒரு பெண்ணிட ஒரு பெண்ணுக்கு ஒரு ஆண்டத்தில் போய் வைத்தியம் செய்யலாம். அனைவருக்கும் தெரியும், ஒரு பெண் ஒரு ஆண் டாக்டரிடத்தில் போய் வைத்தியத்துக்காக வேண்டி தன்னுடைய உறுப்பை தன்னுடைய தேவையான பகுதிகளை எல்லாம் கலத்தி காட்டி அதை அவர் கேட்கலாம், சிகிச்சை பெற்றுக் கொள்ளலாம். இது அனைவருக்கும் தெரியும். ஆனால் என்னுடைய கேள்வி என்ன தெரியுமா? அல்பத்தவர்களே, பிறந்தவன் என்பது நோயா? பிறந்தவன் என்பது நோயா? அதாவது செய்யலாம், மருந்து செய்யலாம், நோய்க்கு சிகிச்சைக்காக வேண்டி மருந்து வாங்க போகலாம். என்னுடைய பிரச்சனை என்னவென்று சொன்னால், கேள்வி என்னவென்று சொன்னால், பிறந்தவன் என்பது ஒரு நோயா? ஒரு மனிதன் சாப்பாடு சாப்பிட்டால் 9 மணித்தியாரத்தில் அது மனமாக வெளியே போய்த்தான் ஆக வேண்டும். அது உள்ள இருக்க முடியாது, அது இயற்கை, அது அல்லாஹ்வுடைய ஏற்பாடு, அது அல்லாஹ் அப்படித்தான் வைத்திருக்கிறார். இதே போல அவர் சொல்லுகிறார், ஒரு விந்து ஒரு பெண்ணுடைய கருவுக்குள்ள போகும் என்றிருந்தால் 9 மாதத்தில் அவர் விரும்பியோ விரும்பாமல் வெளியே வரத்தான் வேண்டும். இது நோய் அல்ல. அப்ப நான் திருப்பி அவர்கிட்ட கேட்டேன், சகோதரரை சொல்லுங்கள் பார்க்கலாம், உங்களுடைய புத்தகங்கள் என்ன சொல்லுகிறது? அவர் சொன்ன எங்களுடைய புத்தகமும் நாம படிக்கக்கூடிய பாடமும் சொல்லி தருகிறது, பிரசவம் என்பது நோய் அல்ல. அவர்கள் கூட பிரசவத்தை நோயாக பார்க்கல, அவர்கள் கூட பிரசவத்தை இயற்கையாகத்தான் பார்க்கிறார்கள். இப்படிப்பட்ட ஒன்றுக்கு ஒரு ஆண் ஒரு பெண்ணிடத்தின் பெண்ணுக்கு ஒரு ஆண் வைத்தியரை அணுகலாமா என்று சொல்லி யாரு கேட்கிறாங்க? பல்கலைக்கழகத்தில் படிக்கக்கூடிய மாணவர்கள் கேட்கக்கூடிய கேள்வி இருக்கலாம். இப்படியாக ஒரு வகையான எழுச்சியும் ஒரு வகையான மலவளர்ச்சியும் மக்களுக்கு மத்தியில் வந்து கொண்டே இருக்கிறது. இன்னும் ஒன்றையும் சொல்லுகிறேன், சில விடயங்கள் ஆச்சரியமாக இருக்கிறது, சில விடயங்கள் எப்பொழுது பயமாக இருக்கிறது. அதாவது 90 வயது நிரம்பிய ஒரு வயோதிக மனிதர் வெள்ளவத்த பள்ளியில் மீட் பண்ணினார். தன்னுடைய 3 குழந்தைகள், நல்ல சுறுசுறுப்பான முகம், முகம் அழகான பிரகாசமான முகத்துடன், நீண்ட தாடி வைத்த ஒரு சகோதரன், அழகான படிய துருவத்தில் உண்மையிலேயே முகம் ஒரு அழகான முகம், என்னை வந்து சந்தித்தார். உண்மையிலேயே அவர் வந்து என்னத்தில் முதலாவது வேண்டிக் கொண்டு எனக்கு கீழே உட்கார முடியாது, நான் மேலே உட்காருவேன், என்னை மன்னித்துக் கொங்கோடு சொல்லி மேலே உட்கார்ந்தார். கேட்ட என்ன வருஷம்? கால் 2 வீதி. முதலாவது கேட்ட கேள்வி நிலையா இடத்துல, பள்ளி உள்ளுக்கு எப்படி வந்தீங்க? பள்ளி உள்ளுக்கு எப்படி வந்தீங்க? 3 குழந்தைகள் என்ன தூக்கி வச்சா பள்ளி உள்ளுக்கு? நான் நினைத்தேன் எங்களுடைய பள்ளி வாயில்கள் கூட
மீண்டும் ஒரு முறை புனர்நிர்மாணம் செய்யப்பட வேண்டும். இப்படிப்பட்ட மக்களும் பள்ளியுள்ளுக்கு நடந்து வரக்கூடிய அளவுக்கு என்ன செய்யப்பட வேண்டும்? அதனுடைய கட்டமைப்புகள் அதனுடைய கட்டிட அமைப்புகள் உருவாக்கப்பட வேண்டும் என்பதை நினைத்துக் கொண்டு நான் சில கிதாபுகளுக்கு படித்தேன். அந்த சந்தர்ப்பத்தில் சுபஹானல்லாஹ், நான் எப்பொழுதுமே எங்களுடைய சிந்தனையை விரிவாக்க வேண்டும், எங்களுடைய சிந்தனையை கொஞ்சம் விரிந்து போக வேண்டும். உங்களுக்கு தெரியும், ரயில்வே ஸ்டேஷன், புகையிருந்த நிலையங்கள், இலங்கையை பொறுத்தவரையில் எல்லா இடங்களிலையும் புகையிருந்த நிளையம் எப்படி இருக்கின்றன? பிளாட்ஃபார்ம் புகையிருந்த நிலையம், அதாவது ரயில் ரோட் பிளாட்ஃபார்ம், அதோடு ஸ்டேஷன் ஸ்டேஷன் டிக்கெட் வாங்குற இடம், உள் புகுந்த இடம், பெரிய வார இடம். ஆனால் மரதாலையில் மட்டும் வித்தியாசம். மரதாலை ரயில்வே ஸ்டேஷனை பார்த்தால் தண்டவாளம் கீழே, பிளாட்ஃபார்ம் கீழே, உள்முகவரும் வெளியவரும் இருக்குது. இந்த நாட்டை ஆண்ட வெள்ளையர்கள் அந்த காலத்திலேயே இந்த ரயில் வண்டியில் ஒரு அந்த மீனவர்கள் வந்தால் அவர் எப்படி மேலே போவார் என்பதை சிந்தித்துத்தான் அதை கூட கட்டியிருக்கிறார்கள். அந்த காலத்திலேயே அவர்கள் அந்த லிஃப்ட் கட்டியிருக்கிறார்கள். லிஃப்ட் இப்பையும் போய் பார்க்கலாம். அது இப்பையும் இருக்கிறது. அந்த அங்க வீரனுடைய மா அது இப்பையும் போடப்பட்டிருக்கிறது. எங்களுடைய பள்ளிவாசர்கள் கூட நான் நினைத்துக் கொண்டேன், இதர வைத்தர் பாடம் படித்தேன், எங்களுடைய பள்ளிவாசர்கள் கூட உள்ள கூட ஒரு வீழ்ச்சியார் எப்படி தள்ளிக்கொண்டு வரலாமோ அதுக்கு ஏற்ற விவகாரம் எங்களுடைய பள்ளிவாசல் கட்டப்பட்டு அவர்களுடைய வாகனங்கள் தரைக்கு நிப்பாட்டுவதற்காக வேண்டி தனிப்பட்ட பாக்கியங்கள் கூட வைத்து நாங்கள் கட்டியிருக்கிறோம். அந்த அளவுக்கு நாங்கள் பிரவுட் மைண்டல், அதாவது விரிவான சிந்தனையுடையவர்கள், குறுகிய சிந்தனை அல்ல, விரிவான சிந்தனைகள். அந்த மீனர்களை கூட நாங்கள் இந்த சமூகத்தினுடைய நலனுக்காக வேண்டி பயன்படுத்துவோம். இதற்கு அழகான உதாரணம் தான், அழகான உதாரணம் அப்துல்லா இப்னு மக்தூம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, ரெண்டு கண்ணும் தெரியாத ஒரு பிறவி கூட எங்களுடைய சமூகத்தில் ஒருவர் குருடனாக பிறந்துவிட்டால் அவனுக்கு எப்படிப்பட்ட சகுனம், அந்த குடும்பம் அவனை எப்படி பார்ப்பார்கள்? இன்றைக்கு எங்கள சமூகத்தில் நூற்றுக்கணக்கான ஆண்கள் வீரர்கள், நூற்றுக்கணக்கான குறைபாடுகளில் பிறந்தவர்கள் வீடுகளுக்குள்ளே முடக்கி வைக்கப்பட்டிருக்கிறார்கள். முடக்கி அவர்களை சமூகத்துக்கு காட்டவில்லை. அவர்களை சமூகம் அவர்களுக்கு தெரியாது, சமூகத்துக்கு அவர்களை தெரியாது. எந்த அளவுக்கு சொன்னா சில விடயங்கள் நாங்க மாற்று வளர்த்து படிக்க வேண்டும். அன்புக்குரிய சகோதரனே, சென்ற சனிக்கிழமை அல்ல, அதுக்கு முந்தின சனிக்கிழமை பேப்பர்ல வீரகைகள் பத்திரிகையில ஒரு முழு பேஜ் ஆர்டிக்கல் இருந்தது, ஒரு முழு பேஜ். அந்த ஆர்டிக்கலுடைய தலைவன் தெரியுமா? இரண்டு கைகளும் இல்லை, இரண்டு காலும் இல்லை, ஆனால் எந்த கவலையும் இல்லை. ரெண்டு கையும் இல்லை, ரெண்டு காலும் இல்லை, பொறுப்பிலேயே இல்லை, ஆனால் எந்த கவலையும் இல்லை. என்ன ஆச்சரியம்! அவரை பற்றி அந்த பேப்பர் எழுதி இருக்கிறது, அவருடைய ஆக்டிவிட்டிஸை பற்றி கீழ்கள் இருக்கிறாங்க, படம் போட்டிருக்கிறாங்க. அன்புக்குரிய சகோதரர்களே, நான் கூட நினைத்திருந்தேன் நீச்சலிப்பதற்கு ரெண்டு கை தேவை, கால் தேவை, காலும் கையில் இல்லாதவருக்கு நீச்சல் அடிக்கலாம், காலும் கையில் இல்லாதவருக்கு உரை இருக்கலாம், காலும் கையில் இல்லாதவருக்கு பேராமணி செல்கிறார், காலும் கையில் இல்லாதவருக்கு ஒரு சொந்த கம்ப்யூட்டர்ல வேலை செய்யலாம். அந்த பேப்பரை எடுத்து படித்து பார்த்து எங்களுடைய சமூகத்திற்கு நாங்கள் எப்படிப்பட்ட மனித வளங்களை பயன்படுத்த வேண்டும், மனித வளங்களை நாங்கள் எப்படி சமூகத்தில் பயன்படுத்த வேண்டும் என்பதற்கு உதாரணமாக அந்த கட்டுரையை நீங்கள் எடுத்து படித்து பாருங்கள். ஒவ்வொரு பெற்றோருக்கு படித்து பாருங்கள். யாருடைய குடும்பத்தை, யாரு ஒரு அண்டமீனம், ஒரு சகோதரன் இருக்கிறார், அவருக்கு சுகம் இல்லை. இப்ப சொல்றாங்க ஆங்கிலத்தில் டிசேபிள் என்று சொல்ல வேண்டாம், அதை மாற்றுங்கள். ஏன் காரணம் என்றால் டிசேபிள் என்று சொல்லும் பொழுது அதனுடைய அர்த்தமே ஒரு நெகட்டிவ் அப்ரோச் கொடுக்குது, ஒரு நெகட்டிவ் அப்ரோச்.
நாங்க சொல்லுவோம் டிஃபரன்ட்லி ஏபிள், டிஃபரன்ட்லி ஏபிள். இப்படி ஏறாது, இப்படி ஏழும் அவருக்கு, இது ஏறாது, அது ஏழும் அவருக்கு. அப்துல்லா எனக்கும் அதிகமாகும், கண்ணால பார்க்கத்தான் ஏறாது, ஆனா நல்ல குரல் வளம் படைத்தவர், அவருக்கு வாங்க சொல்லலாம். பதினெட்டு வயதுல தந்த ரெண்டு கண்ணையும் விளைவிருக்கார்கள், ஆனால் அவருக்கு ஏழாமை இல்லை. அவர் சுப்ரீம் கோர்ட்டுக்கு மேல் இருக்கக்கூடிய, அதாவது ஹைகோர்ட்டுக்கு மேல் இருக்கக்கூடிய ஒரு அட்டோரிட்டிதான் தாரமித்தா. அந்த தாரமித்தா ஒரு முக்தியாக இருந்தார்கள். இந்த மனிதர் மேல வந்தார். எப்படியோ வந்து என்ன கேட்டான், முக்தி சார், எனக்கு ஒரு மசாலா வந்து வேணும், நான் இதை படிக்கத்தா பண்ணணும் போயிட்டேன், என்ன கேட்டேன். அவர் சொன்னாரு, என்னுடைய மனைவி 1965 காலமாக இருந்தார்கள். எத்தனாம் ஆண்டு சொல்றாரு, 2012 அல்லது 2011 கடைசி பகுதி. 1965 என்னுடைய மனைவி காலமாக விட்டாள். இவ்வளவு சொத்துக்கள் எல்லாம் அவளுக்கு இருந்தது. அவள் மௌத்தாகக்குள் அவருடைய வாப்பா உப்பம் ஹயாத்தோடு இருந்தாங்க, குழந்தைகள் இருந்தார்கள். நான் இப்போ மறுமணம் செய்து கொண்டேன், ஆனால் அவட சொத்தெல்லாம் அப்படியே இருக்கிறது. இந்த சொத்தை எதையுமே நாங்கள் பிரிக்கல, இந்த சொத்து எப்படி பங்கு வைக்கப்பட வேண்டும். நான் சொன்னேன், மாணிக்கையும் மாமத்தெல்லாம் பங்கு போக வேண்டிய அவங்க தானம் செஞ்சு விட்டார்களே, முக்தி சாப் எனக்கு அது பிரச்சனை அல்ல. இப்ப நான் உங்கள்கிட்ட வந்திருக்கிறேன், நான் கபருக்கு போவதற்கு முன்னால் ஹலாலாக போக வேண்டும். பாகப்பிரிவினை அனந்தர சொத்துல துறையோடு சொல்வது, இந்த அளவுக்கு காரணம் பாரம்பரியமான பாவம், நரகத்தில் நிரந்தரமாக இருக்க வேண்டிய பாவம் என்பதை நேற்றுத்தான் நான் உணர்ந்து கொண்டேன். இதற்கு நீ எனக்கு பணி செல்லுங்கோ, மகளிருக்கு வந்தவர் என்னை விட்டு பிரிந்து போகக்குள்ள 11 மணிக்கு தான் பிரிந்து போனாரே. அன்புக்குரிய சகோதரர்களே, நான் அவ்வளவு எல்லாம் சொல்ல வந்தது கடைசியாக சொல்ல வந்த விடையோ என்ன தெரியுமா, அவர் போகக்குள்ள ஒரு வார்த்தை கேட்டு போனார். நான் செஞ்ச இந்த தவறுக்கு யார குற்றவாளி, நான் செஞ்ச இந்த தவறுக்கு யார குற்றவாளி. 1965 என்னுடைய மனைவி பார்த்தால் வபாத்தாக அடுத்த நிமிடமே சொத்துக்கள் பிரிக்கப்பட்டு எந்த மாணிக்கு எந்த மாணக்கெல்லாம் பங்கு போயிருக்க வேண்டும், எந்த குழந்தைகளுக்கு பங்கு போயிருக்க வேண்டும், குழந்தைகளையும் ஒருவர் மூத்தாகிவிட்டால் அவருக்கு மும்மட சொத்தில் எதுவுமே நான் கொடுக்கல, எனக்கு உண்மையிலேயே தெரியாது, இந்த பாவத்துக்கு யார் குற்றவாளி. அன்பான பெரியார்களே, அன்பான உலமாக்களே, இவைகள் எல்லாம் இஸ்லாமிய எழுச்சி, இஸ்லாமிய மறுமலர்ச்சி, இஸ்லாமிய ஒரு போட்டி. ஏன் இஸ்லாம் கொண்டு வரப்பட வேண்டும், இஸ்லாமியர்களாக வாழ வேண்டும், இஸ்லாத்தை வாழ வைப்போம். எனக்கு எல்லா போராட பிரச்சனை இல்லை, குர்ஆன் மிக தெளிவாக சொல்லுகிறது, இஸ்லாத்தை வாழ வையுங்கள், இஸ்லாம் என்று சொல்லக்கூடிய ஒன்றை வாழ்க்கை உருவாக்குங்கள் என்று சொல்லக்கூடிய விடயங்களை மிக தெளிவாக அல்லாஹ் சுப்ஹானஹு குர்ஆன் எங்களுக்கு சொல்லியிருக்கிறார். நான் உலமா சொல்ல ஒரு விடயத்தை சுட்டிக் கொள்ள விரும்புகிறேன். அது அனைவரமாக தாளாகும் ஒரு கட்டத்தில் சொன்னார்கள், நான் இதற்கு அர்த்தம் சொல்ல இல்லை, அரபிலேயே சொல்லி முடித்துக் கொள்கிறேன். مسؤوليتنا وما علينا الا البلاغ المبين مسؤوليتنا وما علينا الا البلاغ المبين فيقول الله تبارك وتعالى وان اخذ الله ميثاق الذين اوتوا الكتاب وان اخذ الله ميثاق الذين اوتوا الكتاب لتبيننه ولا تكتمونه فنبذوه وراء ظهورهم واشتروا به ثمنا قليلا فيقول محمد بن الكعب رضي الله تعالى عنه لا يحل لعالم ان يسكت على علمه ولا لجاهل ان يسكت على جهله فيقول الله تبارك وتعالى وان اخذ الله ميثاق الذين اوتوا الكتاب ثم قال
مسؤوليتنا كبيرة مسؤوليتنا كبيرة والميدان واسع والناس أطفال عامة الناس أطفال يطلبون الماء يطلبون العلم ومن يسقيهم ومن يسقيهم هذا هو مسؤوليتنا هم اعتصام يتلومون ويجلسون أمام بيوتنا وأمام أبوابنا يسألون يستفتون يتلومون الحل فمن الذي يأتي لهم الحل فأين الخلل فأين الخلل إخواني وأصدقائي بكل تواضع واحترام نسأل عندكم وإني كمان أن نقوم بمسؤوليتنا وفقنا الله تعالى وإياكم بما يحب ويرضى أنبار الإسلامية تقوم لكليه أنبار الكريار لكليه إسمان الله سلم بلغير صلى الله عليه وسلم ஒரு பெரிய ஒரு புரட்சியை உலகத்தில் ஏற்படுத்தினார்கள் அந்த எழுத்தினுடைய ஒரு அமைப்பு தான் கூட எல்லா இளைஞர்களையும் இப்படிப்பட்ட எழுத்திகள் வந்து கொண்டிருக்கிறது எவ்வளவு காலமாக கலவன் பாடசாலைகளாக இருந்த பாடசாலைகள் எல்லாம் இன்று பிரிக்கப்பட வேண்டுமே இதை பிரித்து விடுவோமே இது கூடாதே இது ஆபமாக மாட்டாரே என்று சொல்லக்கூடிய நிலைப்பாட்டுக்கு கண்ணியத்துக்குரிய ஆசான்கள் கண்ணியத்துக்குரிய அறிவர்கள் இதே போன்ற பாடசாலைகளுடைய நிர்வாகிகள் பாடசாலைகளுடைய அமைப்புகள் அனைத்துமே முன்னுக்கு வந்திருக்கிறாங்க இதை நாங்கள் பிரிக்க வேண்டும் இது நாங்கள் செய்ய வேண்டும் இவைகள் அனைத்தையுமே நாங்கள் பார்க்கிறோம் இஸ்லாமிய எழுச்சியாக ஆனால் இந்த எழுச்சி சாத்தியமாக மாட்டார் ஒன்று இல்லாமல் இந்த எழுச்சி சாத்தியமாக மாட்டார் ஒன்று இல்லாமல் அதுதான் நான் சொல்றேன் வாலிபர்கள் இல்லாத எழுச்சி சாத்தியமாக மாட்டார் வாலிபர்கள் இல்லாத எழுச்சி எழுச்சியாக போக மாட்டார் வாலிபர்கள் இல்லாத புரட்சி புரட்சியாக போக மாட்டார் எனவே தான் ஒரு விடயத்தை மிக தெளிவாக சொல்றாங்க சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த தீனுடைய புரட்சிக்கு இஸ்லாமுடைய புரட்சிக்கு பயன்படுத்திய அனைத்து சகாபாக்களும் வாணிபர்களாக தான் இருந்தார்கள் வாணிபர்கள் எந்த அளவுக்குறாங்க அது உமர் ரலி அல்லாஹு தஆலா இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய சிறத்தின் 25 வயதுதான் 25 வயது 50 80 அல்ல இஸ்லாத்துக்குள்ள வாங்க தங்க கையில வாங்கிட்டு கொண்டு போறாங்க இன்றைக்கு நபியுடைய தலையை கொடுக்கிற தாரே என்று சொல்லக்கூடிய தைரியம் படைத்த ஒரு உமர் இஸ்லாத்துக்குள்ள வரக்கூடிய நேரம் அவருக்கு வயது நெருமணி 20 வயதுதான் 27 வயது இமாம் சியூத்தியுடைய கருத்து பிரகாரம் இப்படியாக சொல்ல போனால் அநேகமான சகாபாக்கள் சுவர்க்கத்தை கொண்டு நன்னாராயணன் சொல்லப்பட்ட 10 பேருமே இஸ்லாத்துக்குள்ள வந்தது வாலிப பருவத்தில் தான் 40களுக்கு முன்பு பெரும்பாலும் இலங்கையை பொறுத்தவரையிலும் தான் வெளியுறவை பொறுத்தவரையிலும் தான் இஸ்லாத்துக்கு என்ன சரி செய்யணும் என்று கவலைவாரது எப்ப தெரியுமா ரிட்டையர்மெண்ட்டுக்கு போறதுதான் எதுக்கு போறது ரிட்டையர் ஆனதுக்கு போறது எங்கிருந்தாவது வேலையெல்லாம் முடிச்சு வேலை வந்து இப்ப நாங்க இஸ்லாத்தை பத்தி திங்க் பண்றோம் இது புரட்சி அல்ல இது எழுச்சியும் அல்ல இதனால் எதையும் பாதிக்கவும் இல்லாது இதை வச்சுக்கோங்க இதை வச்சுக்கோங்க எங்களுடைய நாட்டில் இருக்கக்கூடிய அநேகமானவர்கள் இப்படித்தான்
செய்ய வேண்டிய காத்திரமான எல்லா பணிகளையும் செய்து முடித்துவிட்டு இப்ப செய்து கொண்டதில்லை, இப்ப வருவோம் என்ன சொல்லி செய்வோமே. உங்களுடைய சேவையை பாராட்டுகிறோம், உங்களுடைய முயற்சியை பாராட்டுகிறோம், உங்களுடைய கருத்துக்களுக்கு நாங்கள் கருத்துக்களை தலைத்து நிறைவேற்றுகிறோம். ஆனாலும் கூட சமூகத்தில் புரட்சி என்று சொல்லக்கூடிய ஒன்று வர முடியாது. புரட்சி என்று சொல்லக்கூடிய ஒன்று வரணும் என்றால் செல்லமாக அறிந்த செல்லம் எப்படி வாலிபர்களை தாக்கல் பண்ணினார்களோ இதே போலத்தான் நாங்கள் வாலிபர்களை தாக்கல் பண்ணி வாலிபர்களை மையப்படுத்தி நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் அவர்களை கொண்டுதான் ஒரு புரட்சியை ஏற்படுத்த வேண்டும். இதற்கு உதாரணம் சொல்றேன். உலகத்தின் முதலாவது இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தில் இஸ்லாமிய ஆட்சியாளர்கள் ஆரம்பம் தெரிந்து வரைக்கும் உலகத்தில் முதலாவது ஒரு எம்பசிடர் ஒரு பிரதிநிதியை செல்லமாக அனுப்பி விட்டார்கள். அவர் தான் முஸ்தபின் உமைர் ரலி அல்லாஹு தஆலா. யாரு முஸ்தபின் உமைர் ரலி அல்லாஹு தஆலா மதீனா முனவ்வரா கணித்து வைத்தாங்க. குர்ஆனை கொடுக்கிறதுக்கு வீரை சொல்லி கொடுக்கிறதுக்கு மாத்திரம் அல்ல, அனுப்பினாங்க நான் இங்கத்தான் வரப்போறேன், அங்க என்விரான்மெண்ட் சரி பண்ணுவோம், நான் மதீனாவுக்கு தான் வரப்போறேன், மதீனாவுடைய என்விரான்மெண்ட் எப்படி இருக்கிறது அந்த பேப்பர் என்விரான்மெண்ட் உருவாக்குண்டோ. அதற்கு அனுப்பின சஹாபி முஸ்தபின் உமைர் ரலி அல்லாஹு தஆலா அவருக்கு வயது வெறுமனே 21 வயது. 21 வயது நிரம்பிய ஒரு வாழ்க்கையை தான் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனா முனவ்வராவும் கடத்தி வைத்தார்கள். ஒரு காத்திரமான வேலை செய்வதற்காக வேண்டி மக்காவுடைய வெற்றி பட்டக மக்கா காலத்துள்ளாவுடைய சாமி கைல இதுக்குள்ளே நுழைய முடியாது என்று சொல்லக்கூடிய திருவசனங்கள் எல்லாம் இறங்கி காபத்துள்ளாவுடைய மீண்டும் நிலைநாட்டப்பட்டு காபத்துள்ளாவுடைய சாமியை கையில் எடுத்துட்டாங்க. சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஊரை விட்டுட்டு மதீனாவுக்கு போக போறாங்க. மக்காவ யார் இந்த கையில தெரியுமா பணம் கொடுத்தாங்க? மக்காவ யார் இந்த கையில பணம் கொடுத்தாங்க? இந்த கையில பள்ளி நடத்தி யாரு? நான் யாரையும் குறை சொல்ல இல்ல, ஹக்கா ஹக்காக பேசுறேன், உண்மையை உண்மையாக உழைக்கிறேன். இன்றைக்கு ஒரு பள்ளிக்கு ஒரு நிர்வாகி காட்டுக்கு 40 வயசை குறைந்த நிர்வாகி உண்டு. ஒரு மதத்தாவுடைய நிர்வாகி 40 வயசுக்கு குறைந்தவர், ஒரு ஊருடைய ஊர் தலைவர் 40 வயசுக்கு குறைந்தவர். அன்புக்குரிய சகோதரர்களே, கொஞ்சம் அவருக்கு வயது வெறுமனை 21 வயது. வெறுமனை 21 வயது 21 வயது நிரம்பிய ஒரு மாநிலத்துடைய கையில தான் மக்காவுக்கு பிறகு மக்காவை கையில் எடுத்து மக்காவுடைய சாவியை கையில் எடுத்து அதிகாரத்தை கையில் எடுத்து ஒரு மாத காலம் கூட தங்க கட்டுப்பாட்டை வைத்துக் கொண்டிருக்கல, அதை கொடுத்தான் அப்பாவின் உகை 21 வயது நிரம்பிய வாலிபர். நீங்கள் தான் புரட்சி செய்ய தகுதியானவர்கள், உங்களுடைய புரட்சியை கொண்டு வந்து கட்டி எழுப்பப்பட வேண்டும். இதுக்கு மேல வேற என்ன வேணும்? மௌத்தாக்க போறாங்க. அப்படிப்பட்ட மரணத்தை தழுவுவதற்கு ஆயத்தமாக கொண்டிருக்கிறார்கள் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கடைசியாக ஒரு ஜமாஅத்தை ஆயத்தப்படுத்தினார்கள், ஒரு யுத்தத்துக்கான ஒரு படையை ஆயத்தப்படுத்தினார்கள், ஆச்சரியமான படை. அந்த படை எங்கே போக வேண்டும் தெரியுமா? அரபு உலகத்துக்கல்ல. அந்த படை எங்கே போகிறது தெரியுமா? அரபு நாட்டுக்கல்ல. அந்த படை போகிறது ரோம நோக்கி, ரோம் தேசத்தை நோக்கி. அலிஃப் லாம் மீம் ஒலிபத்து ரூம், அலிஃப் லாம் மீம் ஒலிபத்து ரூம். அல்லாஹ்
அந்த யுத்தத்தை பற்றி, அந்த ரோமை பற்றி குரானை சுட்டி காட்டுகிறாரே. அந்த ரோம் தேசத்துக்கு போறதுக்காக வேண்டி ஒரு ஜமாத் ஆயத்தப்படுத்தினாங்க. அந்த ஜமாத்துக்கு அங்கம் வகிக்கிறாங்க யார் தெரியுமா? அந்த படை அங்கம் வகிக்கிறாங்க யார் தெரியுமா? உமரே ஃபாரூக், உஸ்மான் ரலி, அலியே முத்தலா, அப்துல் ரஹ்மான் அவுப், சுப்ஹான் அல்லாஹ். துவக்கத்தை கொண்டு நன்னாராயணம் சொல்லப்பட்ட எட்டு சஹாபாக்கள் அந்த படையில அங்கம் வகிக்கிறார்கள். சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இன்னும் இந்த ஜமாத்துடைய அமீர் யாரு? இந்த படையுடைய தலைவர் யாரு? இந்த படையுடைய கமாண்டர் யாரு? புரட்சிகரமான யுத்தம், புரட்சிகரமான ஏற்பாடு, புரட்சிகரமான முன்னேற்பாடு. சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்தாக போறாங்க. தன் மௌத்தை பற்றிய அறிவுல செல்லப்பட்டு விட்டது. சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 18 வயது நிரம்பிய ஒரு வாலிபந்த கையில தான் கொடுங்க கொடுத்துட்டு போறாங்க. உங்களுக்கு தான் புரட்சி செய்ய முடியும். நீங்க தான் புரட்சிக்குரியவர்கள், நீங்க தான் எடுத்துக்குரியவர்கள். வெறுமனே 18 வயது நிரம்பிய ஒரு வாலிபன் உதாரணமாக சாலாவிய கையில கொடிய கொடுத்தாங்க. முந்தைக்கு போங்கோ என்பதாக உங்களுக்கு கீழ் அபுபக்கர் இருப்பார், உங்களுக்கு கீழ் உஸ்மான் இருப்பார், உங்களுக்கு கீழ் அலீ இருப்பார், உங்களுக்கு கீழ் அப்துல் ரஹ்மான் அவுமது இருப்பார். போக கொண்டிருக்க உலகத்தில் புரட்சி என்று சொல்லக்கூடியது வாலிப சமூகத்தின் மூலமாக மட்டும்தான் இருக்க முடியும் என்பதை மறந்துவிட வேண்டாம், இன்னும் சொல்லவா சுபகாரமா குடும்ப தரத்தினை தன்னம்பாக அழைக்க குடும்ப தரத்தினை குடும்ப பிரச்சனை அல்ல, குடும்பத்தில் ஏற்பட்ட ஒரு புலன். ஆயுதத்தின் பரவியமாக விபச்சாரம் செய்து விட்டார்கள். என்று சொல்லக்கூடிய ஒரு அசிங்கமான அருவறுப்பான ஒரு செய்தியை அப்துல்லாஹ் உடையன்னு சொல்லக்கூடியவன் கட்டவிட்டு விட்டான், மதீனாவை தளர்த்து விட்டான். எல்லாரும் பேசுறாங்க, எல்லாரும் கலைக்கிறாங்க. சங்கம்மாக பேசலாம், ஆலோசனை செய்கிறார்கள், மசூரா செய்கிறார்கள், அபிப்பிராயம் கேட்கிறார்கள். ஹதீஸ்ல புகாரிய பரிசு பார்த்த ஆச்சரியமாக இருக்கிறது. யாருக்கு தெரியுமா போனாங்க மசூரா கேட்டு? பல பேர்த்த போனாங்க. அதுல ஒருத்தர் தான் 17 வயது நிரம்பிய உத்தாமத்து தேசத்திலேயே கேட்கிறாங்க, இந்த மனைவியை பத்தி இப்படி ஒரு செய்தி வந்திருக்கிறப்பா, போன கருத்து என்ன? அன்பான பெரியோர்களே, அன்பான சகோதரர்களே, ஒரு மாநிலத்த பேர் எனக்கு அன்றாய் கேட்கணுமா? நான் யாரு எங்களுக்கு சொல்லித்தாராங்க? உங்களுக்கு தெரியாத அனுபவங்கள் எல்லாம் அவங்கள்ட்ட இருக்குது. எனக்கு தெரியாத ரகசியம் எல்லாம் இவங்களுக்கு தெரியும். நான் போகாத இடங்களுக்கெல்லாம் இருந்து போவாங்க. நான் யாரோடையெல்லாம் கலைக்க மாட்டேனோ அவர்களிடமெல்லாம் இவர்கள் கலைப்பார்கள். இவர்களுடைய நண்பர்கள் கொள்ளாதவர்கள். இவர்களுக்கு அனைவரையும் அணுக முடியும், நெருக்க முடியும். எனவே என்னுடைய மனைவியை பற்றி என்ன வெளியே கலைக்கிறாங்க என்பது எனக்கு தெரியாமிருக்கலாம், ஆனால் இவருக்கு தெரியலாம் என்று சொல்லக்கூடிய உதாரணத்தை சொல்லமாக அழுத்தம் செய்து காட்டினார்கள். இன்னும் ஒன்று, மக்காவுடைய வெற்றி, நபியினுடைய வாழ்க்கை, ஆச்சரியமான வாழ்க்கை, மக்காவுடைய வெற்றி. விழாவை அவசியம் அதிகமாக தாழ்ந்தோம். எந்த மக்காவுடைய மண்ணில, எந்த மக்காவுடைய அந்த சூட்டு மணல்ல தடுத்து வைக்கப்பட்டு வேதனை செய்யப்பட்டார்களோ அன்றைக்கு சொன்னாங்க, அஹத் 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 அஹத், அல்லாஹ் ஒருவன், அல்லாஹ் ஒருவன், அல்லாஹ் ஒருவன் என்று சொன்ன அபு சென்ன விழால் ஒரு கட்டம் வருகிறது. காபத்துல்லாவுக்கு மேலே ஏறி மாண்டு சொல்றாரு, காபத்துல்லாவுக்கு மேலே மாண்டு சொல்றாரு. பசில்கல் ஐயா முதாரி நன்னா ஒசில்கள் ஐயா அறிமுகாபைனா, இதுதான் மக்களுக்கு மத்தியில் பிறந்து பிறந்து வரக்கூடிய காலம், பிறந்து பிறந்து வரக்கூடிய சந்தர்ப்பம். ஒரு நாள் மதீனாவுடைய மக்காவுடைய தூத்து மணல்ல வெறும் மேலோடு படுக்க வைக்கப்பட்டிருக்கிறாங்க. சுபஹானல்லாஹ், முழு பேரும் பார்த்து பரிகாசம் செய்வாங்க. அவர் சொல்றாரு, அஹத் அஹத், அல்லாஹ் ஒருவன், அல்லாஹ் ஒருவன். அதே விழால் 10 வருடம் 13 வருடத்துக்கு பிறகு சுபஹானல்லாஹ் எங்கெல்லாம் ஏறுறாரு, காபா ஆலயத்துக்கு மேலே ஏறி நின்று கொண்டு சுபஹானல்லாஹ் பாங்கு சொல்றாரு. அவருடைய பாங்கு இன்றைக்கு செல்லப்படுகிறது. சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உட்பட முழு பேரும் சேர்ந்து அந்த பாங்குக்கு பதில் சொல்றாங்க. இந்த சந்தர்ப்பத்தில் நடந்த ஆச்சரியமான சம்பவம், ஒரு ஆச்சரியமான சம்பவம். அன்னாசு மாபினுன்,
மனிதர்கள் சுரங்கத்தை போல, மனிதர்கள் சுரங்கத்தை போல, இந்த சுரங்கத்துக்கு என்ன இருக்குன்னு யாருக்கும் தெரியாது. சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ் வந்திருக்கிறது, புகாரில ஹதீஸ் இருக்கிறது. அதற்கு பிலால் வாங்கி சொல்றாங்க, மக்கத்து காதலுடைய திராறுகள், சின்ன பிள்ளைகள், இளம் பிள்ளைகள் கொஞ்சம் பேர் சேர்ந்து இந்த வாங்க படிக்கிறாங்க. எங்க பள்ளியில வாங்க சொல்றாங்க, பக்கத்தில் உள்ள பௌத்தன் சகோதரர், பக்கத்தில் உள்ள ஹிந்து சகோதரர்கள், இந்த வாங்க படித்தா நான் எவ்வளவு கோபப்படுவோம், நாங்கள் எவ்வளவு ஆத்திரப்படுவோம், நாங்கள் எவ்வளவு கோபப்படுவோம், எப்படிப்பட்ட எதிரொலிகள் உருவாகும். சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காதல விழுகிறது. வாங்க படிக்கிறாங்க பத்து வாலிபர்கள், பத்து பேர், தனியா பத்து பேர். ஹதீஸுடைய கிதாபம் இப்படியே வந்திருக்கிறது. ஆனா இந்த பத்து பேரும் வாங்க படிக்கிறாங்க, அதுல ஒருத்தருடைய வாய்ஸ் ரொம்ப நல்லா இருக்குது, அழகான வாய்ஸ். வாங்க பரிகாரம் செய்தாரு, ஆனா அந்த பரிகாரத்திலையும் பார்த்தாங்க சல்லல்லாஹு, யாருடைய சத்தம் நல்லம், யாருடைய வாய்ஸ் நல்லம், யாருடைய வாய்ஸ் கட் ரொம்ப அழகா இருக்கிறது. சல்லல்லாஹு சொன்னாங்க, அந்த பத்து பேரையும் சேர்த்து கூட்டிட்டு வாங்க. சஹாபாக்கள் போனார்கள், பத்து பேரை ரவுண்ட் அப் பண்ணினாங்க, அழைத்துக் கொண்டு வந்து நடித்து கொண்டா நிறுத்தி விட்டார்கள். சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பத்து பேரத்தில் ஒவ்வொருத்தராக சொன்னார்கள், வாங்க சொல்லும் போன்றதாக ஒவ்வொருத்தரும் பயந்து நடுங்கி ஏதோ ஒரு அமைப்பில் வாங்க சொன்னார்கள். ஒவ்வொருத்தரும் வாங்க சொல்ல சொல்ல உத்தரவுமாக்கினாங்க. அந்த கடைசியாக அந்த சஹாபி சொல்றாரு, அபிமான் அம்மாவை சொல்றாரு, நான் தான் ஆசிரும், நான் தான் பத்தாவது மனிதர், நான் தான் பத்தாவது ஆள், நான் வாங்க சொன்னேன் என்ற வாங்க முழுக்க கேட்டாங்க சொல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆனா நான் அப்ப முஸ்லீம் இல்ல, அப்ப நான் முஸ்லீம் இல்ல, கலிமா சொல்ல சொன்னாங்க. இந்த மஸ்ஜிதுல் ஹராமுடைய முஅஜ்ஜினாக நான் உன்னை ஆக்குறேன், நீ இஸ்லாத்துக்கு வாரியான்னு கேட்டாங்க. ஏதுமா செய்யணுமா? வாலிபர்கள் பரிகாரம் செஞ்சு வாஜினாக மாறிட்டாங்க, பரிகாரம் செய்தவரையும் வாஜினாக ஆக்கினாங்க. அன்புக்கு இஸ்லாமியர்களே, அன்பான பெரியார்களே, வாலிபர்கள் கண்ணியமானவர்கள், வாலிபர்கள் காத்திரமானவர்கள், வாலிபர்கள் சமூகத்திலே ஒரு புரட்சியை உருவாக்குவதற்கு தகுதியானவர்கள். எனவே தான் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படிப்பட்ட வாலிபர்களை இந்த இடத்துக்கு முன்வாக்கினார்கள். இதை பற்றி ஏராளமான கணிசுகள், வாலிப பருவத்தை பற்றி ஏராளமான கணிசுகள் இருக்கிறது. ஏழு பேருக்கு அல்லாஹ் கொடுப்பான், அதுல ஒருத்தர்தான் வாலிபன். ஒரு வாலிபன் எப்படிப்பட்ட வாலிபன் தெரியுமா? அல்லாஹ் தாபுன் நஸஅதி தாஅத்தில்லாஹ், இபாதத்தில்லாஹ் இல்ல தாஅத்தில்லாஹ், அல்லாஹ்வுக்கு வழிபடக்கூடிய விடயத்தில் வாழ்ந்தொரு வாலிபன். தெருவில் வாழ்ந்தாலும் அல்லாஹ்வுக்கு வழிபடுறாரு, கடையில வாழ்ந்தாலும் அல்லாஹ்வுக்கு வழிபடுறாரு, பாடசாலை இருந்தாலும் அல்லாஹ்வுக்கு வழிபடுறாரு, தாய் தந்தையுடைய வாழ்ந்தாலும் அல்லாஹ்வுக்கு வழிபடுறாரு. அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய தாஅத்தில், அல்லாஹ்வுடைய வழிபாட்டில காலத்தை கழித்த ஒரு வாலிபர் நாளை கியாமத்தின் நாளையில சுபஹானல்லாஹ் எங்கிருப்பார் தெரியுமா? தோற்கத்தில் இருப்பார். இந்த மாதிரி சொல்ற வாலிபர்கள் செய்த பணி, நாங்கள் எல்லாரும் குர்ஆன் ஓதுவோம், எல்லாருக்கும் குர்ஆன் பாடம், எல்லா பள்ளியிலே குர்ஆன் இருக்கிறது. குர்ஆன் இல்லாத வீடுகள் இல்ல, குர்ஆன் இல்லாத நாடுகள் இல்ல, எல்லா இடத்திலும் குர்ஆன் வைக்கப்பட்டிருக்கிறது. ஒன்றே வழக்கத்துக்காக வேண்டி, ஒன்றே ஓவருக்காக வேண்டி, ஒன்றே ஏதோ அளவுக்காக வேண்டி இப்படியே குர்ஆன் வைக்கப்பட்டிருக்கிறது. உங்களுக்கு தெரியுமா இந்த குர்ஆன் எப்படி ஒன்று சேர்க்கப்பட்டது? சொல்லி இந்த குர்ஆன் எப்படி ஒன்று சேர்க்கப்பட்டது? நபியினுடைய காலத்தில் குர்ஆன் சேர்க்கப்பட்டிருக்கல, புத்தக வடிவத்தில் குர்ஆன் இருக்க இல்ல. குர்ஆனை உருவாக்கினது யார் தெரியுமா? குர்ஆனை ஒன்று சேர்த்தது அபூபக்கர் சித்தீக் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு. எப்படி தராவீஹுடைய தொழுகையை ஒன்று சேர்த்தாங்களோ அதுக்கு ஒரே ஃபாரூக் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு, இதே போலத்தான் அபூபக்கர் சித்தீக் ரழியல்லாஹு அன்ஹு குர்ஆனை ஒன்று சேர்த்தாங்க. குர்ஆன் தொடர்ந்து இருந்துச்சு, ஒவ்வொருத்தருடைய கையில குர்ஆன், ஒவ்வொருத்தருடைய ஒவ்வொரு ஆயத்து. நான் செதலத்தில் அர்த்தம் என்று சொன்னால், ஒவ்வொருத்தருடைய இடத்துல, ஒவ்வொருத்தருடைய வீட்டில, ஒவ்வொருத்தருடைய உள்ளத்துல ஒவ்வொரு வகையான ஆயத்து,
வைக்கப்பட்டிருந்தது. குர்ஆன் வந்து சேர்க்கப்பட்டிருக்கல்ல. அப்படி ஒவ்வொரு இடத்தில் குர்ஆன் இருந்தாலும் கூட தலைத்தவன் சொல்றான், இந்த குர்ஆனை நாங்கள் தான் இறக்கி வைத்தோம், இதை நாங்கள் தான் பாதுகாப்போம் என்று அல்லாஹ் சொல்லுகிறான் தானே. அல்லாஹ் அப்படியே பாதுகாப்பான். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு காலத்தில் தான் குர்ஆன் ஒன்று சேர்க்கப்படுகிறது, குர்ஆன் ஒன்று திருத்தப்படுகிறது. உமர் ரலியல்லாஹு தஆலாவோ அவர்களை அழைத்தார்கள். புகாரி சரிய படத்தை கிதாபு பாபு ஜம்உல் குர்ஆன் என்ற பாடத்தை படித்து பாருங்கோ. அபூபக்கர் உமர் கூப்பிடுறாங்க ரலியல்லாஹு தஆலாவோ, ரெண்டு பேரும் சேர்ந்து மசூதா பண்றாங்க. ஆரம்பத்தில் ஒவ்வொரு எதிரியாக இல்ல, ஆரம்பத்தில் ஒவ்வொரு விருப்பப்பட இல்ல. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலாவோ சொன்ன விடயங்களை இது சேர்க்கப்படத்தான் வேண்டும், இது ஒன்று சேர்த்தாத்தான் இது ஹைர் இருக்கிறது என்ற விடாப்பிடியாக சொன்னாங்க, உறுதியாக சொன்னாங்க. அபூபக்கர் உமர் சித்திக் உமர் ரலியல்லாஹு சொல்றாங்க, ஃபதஹ அல்லாஹு ஸத்ரி லிமா ஃபதஹ அல்லாஹு. அபூபக்கர் சித்திக் உடைய உள்ளத்தை அல்லாஹ் எதற்கு திறந்தானோ, எப்படி திறந்தானோ, அதே போல அல்லாஹ் ஏந்த உள்ளத்தையும் திறந்து விட்டார். நான் உடன்பட்டேன், நான் உடன்பட்டேன். ஆனா இந்த காத்திரமான பணியை யாரு செய்வது? குர்ஆனை கேட்கலாம், ஹலீமாவுக்கு கட்டளை பிறப்பிக்கலாம், அதே நேரத்தில் அவருக்கு துணையாக இருக்கக்கூடிய ஒவ்வொருக்கு கட்டளை பிறப்பிக்கலாம். இந்த வேலையை யாரு செய்வது? இந்த வேலையை செய்ய தகுதியானவர் யாரு? இதற்கு யாரை புறக்குவோம்? சுபஹானல்லாஹ், சுபஹானல்லாஹ். வாலிபர்களே, நீங்கள் லேசான மக்கள் அல்ல. வாலிபர்களே, நீங்கள் சாதாரண மக்கள் அல்ல. குர்ஆனை ஒன்று திருத்தியவர்கள், குர்ஆனை கேட்டவர்கள். சொல்றாங்க, கால ஷைஹானி அபூபக்கரும் உமரும் ரெண்டு பேரும் சேர்ந்து சொன்னாங்க, லி ஸைத் இப்னு ஸாபித்தின் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா, ஹல் ஸைத் இப்னு ஸாபித் பார்த்து, இன்னக ரஜுலுன் ஷாப்பன், இன்னக ரஜுலுன் ஷாப்பன். புகாரியின் ரிவாயத்திலே, நீ நிச்சயமாக ஒரு வாலிபர், நிச்சயமாக நீ ஒரு வாலிபர். ஒரு நாளும் நாங்கள் உங்களை சந்தேகப்பட மாட்டோம். வாலிபர்களே, சரித்திரம் படைக்க வேண்டும் என்றிருந்தால் ஒன்ற செய்தோ வாலிப பருவத்தில் அல் அமீர் என்ற பேர் வாங்குந்தோம். சரித்திரம் படைக்க வேண்டுமா? வாலிபர்களே, உங்களுடன் கேட்கிறேன், உங்களுடன் பேசுகிறேன். வாலிபர் என்று சொல்லும் பொழுது ஆளுங்களாக இருக்கவும் நேரும், பாவர்களாக இருக்கவும் நேரும், பாடசாலை மாணவர்களாக இருக்கவும் நேரும், பல்கலைக்கழக மக்களாக மக்களாளமாக இருக்கவும் நேரும், அனைவரை பார்த்து நன்றாக சொல்லுகிறேன். வாழ்க்கையில் சரித்திரம் படைக்க வேண்டுமா? சரித்திரம் படைக்க வேண்டும் என்றிருந்தால் ஐந்தவர்களுக்கு பிறகு சரித்திரம் படைக்க முடியாது, அறுவருக்கு பிறகு சரித்திரம் படைக்க முடியாது. வாலிப பருவத்தில் அல் அமீர் என்ற பெயர் வாங்க பாருங்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் வாங்கினாங்க, குர்ஆன் சொல்லுகிறது. மூசா அலைஹிஸ்ஸலாம் வாங்கினாங்க, குர்ஆன் சொல்லுகிறது. வாலிப பருவத்தில் நடிப்பட்டத்துக்கு முன்னால் அமீர் என்ற பெயர் வாங்கினாங்க. வாலிப பருவத்தில் நடிப்பட்டத்துக்கு முன்னாலேயே ஹஜரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அமீன், நம்பிக்கைக்குரியவர் என்ற பெயர் வாங்கினாங்க. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் நடிப்பட்டம் கிடைத்ததற்கு பிறகு வாலிப பருவத்திலேயே அமீன் என்ற பெயர் வாங்கினாங்க. சர்தார் ஆலம் தாஜுல் மதீனா முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவுடைய காலத்தில் ஆளுநருக்கு கூட இளையராக இருக்கும் பொழுது அவர் அமீன் என்ற பெயர் வாங்கினாரே. அல்லாஹ் சொல்றான் குர்ஆன்ல, மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பற்றி சொல்லத்துள்ள அந்த ரெண்டு பெண்கள் சொல்றாங்க, பாப்பா இவரை எங்களுக்கு கல்யாணம் முடித்தாங்க கேட்கல, பாப்பாவோட பேசுறதுக்கும் ஒரு லாங்குவேஜ் இருக்குது, பாப்பாவோட பேசுறதுக்கும் ஒரு கம்யூனிகேஷன் லாங்குவேஜ் இருக்கிறது. எப்படி பேசணும்? மனைவியோட பேசுற லாங்குவேஜ் வேற, குழந்தைகளோட பேசுற லாங்குவேஜ் வித்தியாசம், பாப்பாவோட பேசுற லாங்குவேஜ் வித்தியாசம், மனைவியோட பேசுற பேச்சத்தை தும்பவோட பேசின எப்படி இருக்கும், உண்மையோட பேசுற பேச்சத்தைக்கு மனைவியோட பேசின எப்படி இருக்கும், எல்லாரோடையும் ஒரே மாதிரி பேச இயலாது. எப்படி பேசணும், மாற்று மதத்தை சார்ந்த ஒரு மதகுருவோடு எப்படி பேசணும், அதற்கெல்லாம் இஸ்லாம் அழகான அழகான முறையில சொல்லி தந்திருக்கிறது. எப்படி டயலாக் பண்ணணும், எப்படி பேசணும், எப்படி தலைப்போணும். ஒரு மகன் இருக்கிறாரே, அவர் சரியான ரோசக்காரன், ரோசக்காரன் மகனோடு எப்படி பேசணும், ஒருத்தனுக்கு ரோசம் வரும்,
இயற்கையிலேயே உயிரத்துள்ளவன், ரோகக்கார மகன், அவனோடு எப்படி தலைக்கோணும்? இன்னமத்தில் இருக்கிறாரே, அவருக்கு ரோகம் வராது, எதையும் அன்பாக சொன்னா கேட்டுக் கொள்வாரே, அவருக்கு எப்படி சொல்லணும்? ஒரு வாப்பை யாரு தெரியுமா? எந்த பிள்ளையோட எப்படி தலைக்கோணும் என்று அறிந்து கொடுக்கப்பட்டவன் தான் பாப்பா. பிள்ளைய செத்துவிட்டது அவர் விட்டு பார்ப்பதல்ல, எந்த புள்ளைக்கு ஓடி எப்படி கரைக்கோணும், எந்த குழந்தைகள் எப்படி பேசணும். இன்னைக்கு என்ன மன்னிச்சு கொண்டோம், அதுக்கு பிறகுவார மூசா அலைஹிஸ்ஸலாம் மகள், அதாவது அந்த மூசா அலைஹிஸ்ஸலாம் பற்றி ஒரு பொம்பளை சொல்ல சொல்றா பாட்ட பேச, இவரை நான் கல்யாணம் முடிப்போம், இவரை நான் விரும்புகிறேன், இவர்களுக்கு நிக்காக சொல்லி தாங்கும். வாப்பாட்ட பேச்சு சொன்ன எப்படி இருக்கும்? குரான் ஒரு வாப்பவோட டெவலப் பண்ற முறையை சொல்லி தருகிறது. அந்த பொம்புளுக்குள்ள வாப்பாட்ட சொல்லுது, எங்கட வீட்டுக்கு இவர ஒரு வீரக்காரனாக எடுத்தா எப்படி இருக்கும்? எனக்கு மனைவி கணவனாக அல்ல, எங்கட வீட்டுக்கு இவரை வேலை கெடுத்தா எப்படி இருக்கும்? இதான் டயலாக், இதான் பேசுற முறை, இதான் கலைக்கிற முறை. இப்ப வாப்ப யாரு? வாப்ப சும்மா உள்ளால் இல்ல, வாப்பா ஒரு இன்டெலிஜென்ட், இன்டெலிஜென்டான வார்த்தை பேசக்கூடிய மகளாக இருந்தால் அந்த மகளை பெற்ற வாப்ப பிடிப்பாரு. அவரும் புரிஞ்சு கொண்டாரு, மகள் என்னவோ சொல்றான்றத அவர் சொன்னாரு, உடனே புரிஞ்சு கொண்டு மகளுக்கு பதிஞ்சவரை இல்ல. அந்த பையன் அந்த மாணவரை பார்த்து சொன்னாரு, இன்னி உரிது எனக்கு ரெண்டு பொம்புளை புள்ள இருக்குது, அந்த ரெண்டு பொம்புளை புள்ளையில கொண்ட உங்களுக்கு நிக்காக செஞ்சு தர விரும்புகிறேன், நீங்க முடிச்சு போறீங்களான்னு கேட்கிறார். என்ன டயலாக் இது? எப்படிப்பட்ட குடும்பம் இது? அந்த பொம்புளை புள்ள சொல்லிச்சது, யார் பாப்பா என்னோட வீட்டுக்கு இவரை வேற காரணம் அழுங்கோ, இவர்கிட்ட ரெண்டு டிகிரி இருக்குது, ரெண்டு குவாலிஃபிகேஷன், ஒன்று அப்போ எடுத்த டிகிரி, மற்றது ஹார்வர்ட் எடுத்த டிகிரியா? இந்த பொம்பளை சொல்றது, இவர்கிட்ட ரெண்டு குவாலிஃபிகேஷன் இருக்குது, ரெண்டு கரெக்ட் சர்டிபிகேட் இருக்குது, ரெண்டு அட்டிடியூட் இருக்குது. என்ன தெரியுமா? ஒன்று கண்டிப்பா சக்தி வாய்ந்தவர். நான் சுருக்கமா சொல்றேன், எனக்கு மிச்சம் பேச அதை சொல்ல நேரம் இல்லை. ஒன்று சொன்னால் சக்தி வாய்ந்தவர், அதை பற்றி உலகமா சொல்லியிருக்கிறாங்க. அந்த ஆளுடைய சக்தியை எப்படி இவங்க கண்டு கொண்டாங்க? ரெண்டாவது சொல்றது, அது நம்பிக்கைக்குரியவர், நம்பிக்கைக்குரியவர். ஒரு வாலிபரை பற்றி ஒரு பொம்பளைக்குள்ள கரெக்ட சந்தேகம் கொடுக்கிறது, இந்த நம்பிக்கைக்குரியவர். வாலிபர்களே, யுவதிகளே, ஒரு பொம்பளைக்குள்ள சொல்றது இந்த நம்பிக்கைக்குரியவர். குரான் அல்லாஹ் சொல்லுகிறான். எப்படி இந்த சொல்லிச்சது? மாப்ப கேட்கிறாரு, தப்பீர்ல வந்திருக்கிறது, உனக்கு எப்படி தெரியும் நம்பிக்கைக்குரியவர்? அந்த புள்ள சொல்லுது, சூரியன் மறையக்கூடிய நேரம் தொட்டு, அதாவது மகரிபுடைய நேரம் தொட்டு இஷாவுடைய நேரம் வரைக்கும் சுமாராக ஒன்றரை மணி நேரமாக எங்களோட இவர் வேலை செஞ்சாரு, எங்களோட இவர் பேசினாரு, மாதமா அஸ்முகுமா எங்க வந்திருக்கிறீங்க கேட்டாரு, எங்க பிரச்சனையை கண்டறிஞ்சாரு. ஆனால் அவருடைய கண்ணால அவர் எங்களை ஏறெடுத்தும் பார்க்கல. யாருக்கு தன்னுடைய கண்ணை பாதுகாத்துக் கொள்ளக்கூடிய சக்தி இருக்கிறதோ அவனை விட நம்பிக்கைக்குரியவன் யாருமே இல்லை. வாலிபர்களே, கருத்துவம் கிடைக்க வேண்டுமா? மூத்தாரே இப்பதாக்கலாம், வாலிப பருவத்தில் அணிவந்த பட்டப்பேருவாங்க என்று போன்றேன், நீங்க ஒரு அழகான நம்பிக்கைக்குரிய மறந்துவிட வேண்டாம். எனவே
இந்திடத்தில் ஒரு விடயத்தை ஞானப்படுத்த விரும்புகிறேன். வாணி மனிதனை உருவாக்கக்கூடியவர்கள் யார்? இதுதான் கருத்து. வாலிபர்களை உருவாக்கக்கூடியவர்கள் யார்? வாலிபர் என்பது சும்மா இல்ல. வாலிபர் என்று இன்றைய வாலிபர் அந்த ஒரு நாள் ஒரு தாயினுடைய மடியில் மதன குழந்தையாக இருந்திருப்பார். அந்த வாலிபத்தை சொல்லக்கூடியவர் அந்த ஒரு நாள் ஒரு வாப்பட பைக்கில் பின்னிக்கறி போயிருப்பார். அந்த வாலிபர்கள் இன்றைய வாலிபர் சொல்லக்கூடிய ஒருவர் அன்றைய நாள் ஒரு பாடசாலையின் மாணவராக இருந்திருப்பார். இன்றைய வாழ்த்து செல்லக்கூடியவர் அன்று ஒரு நாள் ஒரு குடும்ப அங்கத்தவராக இருந்திருப்பார். அன்புக்குரிய சகோதரனே, வாலிபர்கள் என்று சொல்லக்கூடியவங்க அப்படியே மானத்தால வந்தவங்கள் அல்ல. சிறு பிராயத்திலிருந்தே வாலிப பருவம் வரைக்கும் வந்தவங்க. எனவே தான் இவங்க பயிர் ஜோதி துவாகிலேயே இவங்க சைனியாக துவாலேயே போன்ற வந்த மிக தெளிவாக ஒரு விடயத்தை சொல்றாங்க. உலகத்தில் வாலிபர்கள் செய்யக்கூடிய அத்துணை கரத்தல், அத்துணை மசாசிவிகள், அத்துணை பாதமான கருமத்திற்கும் அவங்க நேரடியாக பொறுப்பில்லை. அதுக்கு பொறுப்பான யார் தெரியுமா? அவர்களுடைய பெற்றோர்கள். அவர்களுடைய பெற்றோர்கள் குழந்தைகளை குழந்தை பருவத்தில் நாசராக்கிவிட்டோம், குழந்தை பருவத்தில் அவர்களை பாழ்படுத்திவிட்டோம், குழந்தை பருவத்தில் அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய அத்தான உண்மைகளை கொடுக்கவில்லை, பொறுப்பாக இருந்துவிட்டோம். அதனுடைய விளைவுகளை நான்குக்குரிய சகோதரர்களை செஞ்சார்களே, அதனுடைய நஷ்டம் என்ன என்று சொன்னால், அவங்க பெருத்தலுக்கு பிறகு நாட்டுக்கோ சமூகத்துக்கோ குடும்பத்துக்கோ அமைப்புக்கோ பிரயோஜனமற்ற குடும்ப மாணவர்களாக ஆகிவிட்டார்கள் என்று சொல்லக்கூடிய உண்மையை மிக தெளிவாக சுட்டிக்காட்டார்கள். எனவே நான் பரிதாசமாகவும் சொல்லுவேன், விளங்கிக் கொள்ளவும் சொல்லுவேன். மனிதனுக்கு அல்லோ சக்தியை கொடுத்திருக்கிறான், மனிதனுக்கு அல்லோ சக்தியை கொடுத்திருக்கிறான். எப்படிப்பட்ட சக்தி மட்டும்தான்? ஒரு நான் இருக்கிறது நாய், நாயல்ல ஒரு யானை, நாயல்ல ஒரு யானை. ஒரு யானைய மனிதனுக்கு ட்ரெயின் பண்ணலாம். எப்படி ட்ரெயின் பண்ணாமல்னா, மனிதனை விடவும் 25-30 மடங்கு விசாலமான பெரிய ஒரு யானை. இந்த மனிதன் சொன்னால் அது கேட்கும், ட்ரெயின் பண்றான். எந்த அளவுக்கு ட்ரெயினிங் என்று சொன்னா, நடந்து போந்தா போகுது, தொகைய தூக்குந்தா தூக்குது, வெயண்டா வச்சுது, அவன் நேரடியா கால கொடுக்கு, எந்த கால் நேரு எந்த மேல் நேரு மனுஷனுக்கு அல்லா கொடுத்த சக்தி. எங்களுக்கு யானை வளர்க்க தெரியும், உடான வளர்த்துக்கோ. உங்களை ஊர்ல இறந்துக்கடையை சுத்தி இருக்கு நாய். நீங்க கடையத்தை கிடைச்சி வாங்கினீங்க, கிடைச்சி வாங்கிக்கொண்டு வரக்குள்ள கையிலிருந்த இறக்கி பார்த்தல் தீவிரம் இருந்துச்சு. பக்கத்துள்ள நாய் என்ன செய்யும்? என்னங்க செய்யும்? பணம் முறையில திருப்பி அமைக்க பிறந்தருமா? இது எனக்கு வானத்தால விழுந்த சாப்பாடு வாப்பான்னு சொல்லி எடுத்துக்கொண்டு ஒரே வருஷம் அந்த நாயை பிஞ்சிலிருந்து உள்ள நாய் எல்லாம் மூடும், திருப்பி கிடைக்காது. ஆனா ஒரு நாயை நீங்க ட்ரெயின் பண்றீங்க, அந்த நாயை பத்தி குர்ஆன் அல்லாஹ் சொல்றார். எந்த நாய் தெரியுமா? வேட்டைக்கு அனுப்பக்கூடிய நாய். அந்த நாயை நீங்க ட்ரெயின் பண்றீங்க, பழக்கிறீங்க, அந்த நாய்க்கு பயிற்சி விடுக்கிறீங்க. எப்படிப்பட்ட நாயாக மாறுந்தால், காட்டில கொண்டு போய் சொல்றீங்க, வலை விரித்திருக்கிறேன், எனக்கு ஒரு முயல் வேணும், பிடித்துக் கொண்டு வா, பிடித்துக் கொண்டு வா, கட்டளை கவிக்கப்படுது, நாய் போகுது. ஒரு முயலை கவிக்கொண்டு அறவாச திண்டுட்டு அறவாச குறந்துருதாங்க, அறவாச திண்டுட்டு அறவாச குறந்துருதா? என்ன செய்ய காவி கிட்டால பிடிச்சு அந்த காவியால் தப்பிக்கொண்டு வந்து தந்த எஜமான கையில கொடுக்குது. நீங்க சொன்னதை செஞ்சுட்டேன், நீங்க என்ன ட்ரெயின் பண்ணுவீங்க, அதப்படியே நான் பிடித்துக் கொண்டு வந்து உங்களுக்கு தந்திருக்கிறேன். நீங்க சாப்பிட்டு ஏற்படுவதை பார்த்து நான் சந்தோஷப்பட போறேன், எனக்கு வாழ அது வேற விஷயம். எங்களுக்கு யானை வளர்க்க தெரியும், நாய் வளர்க்க தெரியும். சில வீடுகள் பூனை வைக்கிறது, சில மக்கள் வைக்கிறாங்க பூனைய பற்றி பெரிஞ்சா பேசுவாங்க. எங்க வீட்டில் ஒரு பூனை வச்சு எப்படி தெரியுமா? யாரும் மிஸ்டர் வந்தா முன்னுக்கு வரவே மாட்டார். அது நாங்க ட்ரெயின் பண்ண முறைப்படுத்தோம்.
அந்த கூடத்திலே வீட்டுக்குள்ள மனசன நினைக்க மாட்டாரு. நாங்க எப்படி ட்ரை பண்ணிடுவோம் சொன்னா, எங்க புள்ள வந்து போயிட்டு கொமன் உட்கார்றது போல அது நேரம் நேரம் வந்தா இடம் இருக்கு அந்த பயிற்சித்தான் செய்வது. அந்த கர்மங்களை முடிச்சுக்கொண்டு வந்து சேரும். சும்மா மக்களுக்கு பூனைகளை போல சாப்பிடக்கூடிய சிறவைகளை டிஸ்டர்ப் பண்ணவும் மாட்டாரு. அதுக்கின்ற ஒரு டைனிங் டேபிள் வச்சிருக்கிறோம், அந்த இடத்துல சாப்பிடுவாரு. இப்படி என்ன சொல்றாங்க. பின்ன சுருக்கமா சொல்ல போனால், யான வழக்க தெரியும், நாய் வழக்க தெரியும், பூனை வழக்கு தெரியும். இன்னொரு சொல்றாரு, எங்க வீட்டுல ஒரு மீன் தங்கி இருக்குது, தேங்க் நல்ல மீன் வளர்க்கிறேன். எந்த அளவுக்கு அந்த மீனம் நான் வளர்த்திருக்கேன் சொன்னால், 5 மணிக்கு தான் நான் வருவேன். எங்க கார் நிப்பாக்கின உடனே அதுக்கு தெரியும் நான் வந்தாச்சின்னு சொல்லி எல்லாரும் என்ன குறிப்பாக்கு நிப்பாங்க. இப்படி யார குறிப்பாத்து யார என்ன நான் வரக்கூடிய ஆள். நான் வீட்டுக்குள்ள வைத்ததுமே பேக் அடைச்சிட்டு அதுக்குரிய சாப்பாட்டை போட்டா என்ன பார்த்து திருப்பிக் கொண்டே சாப்பிடும் சொல்றாங்க மக்கள். யான வளர்க்க தெரியும், நாய் வளர்க்க தெரியும், பூனை வளர்க்க தெரியும், மீன் வளர்க்க தெரியும், புல்ல வளர்க்க என்ன மன்னித்து போவோம், என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள். நான் அக்ஷ பேசுறவன். பொறுப்பு சும்மா சொல்லுவோமே, எழுத்திய பத்தி பேசுவோம். என்னுடைய சேர்ந்தவர்கள் மிக தெளிவாக சொன்னாலும் தொழுகிற சக்தி வாரிகளிடம் சொல்ல வேண்டும், வாரிகளிடம் சொல்ல வேண்டும். நிச்சயமாக அந்த கனவு நினைவாக வேண்டும். அன்புதான் நான் கேட்கிறேன். இன்றைக்கு காலையில் சுபகுடைய தொழுகை எத்தனை பேருக்கு நசீவாகிச்சது ஒவ்வொன்றா கேட்போம். நீங்க நினைத்த சில தேவையில்ல உங்களோட உள்ளத்தில் நீங்க கேட்டுக்கோங்க. இன்று அனிதா இன்று சுபகம் நான் தொழுதேனா முதல் கேள்வி. இரண்டாவது கேள்வி, ஜமாத்துடன் தொழுதேனா. மூணாவது கேள்வி, என்னுடைய வயது வந்த குழந்தைகள் எல்லாம் என்னோட சேர்ந்து பள்ளிக்கு வந்தாங்களா. இஸ்லாமிய எழுத்திய பத்தி பேசுவோம், முன்னேற்றத்தை பத்தி பேசுவோம். சுபகம் நான் தொழுதேனா, சுபகம் ஜமாத்துடன் தொழுதேனா, சுபகு தொழிலைக்கு போகக்கூடிய சந்தர்ப்பத்தில் என்னுடைய வயது வந்த குழந்தைகள் அனைவரும் என்னோட பள்ளிக்கு வந்தார்களா. என்னுடைய வீடு எப்படி இருந்தது, என்னுடைய மனைவி சுபகம் சொல்வாளா, என்னுடைய வயது வந்த பெண் குழந்தைகள் சுபகம் சொல்வார்களா. அதுல நாங்க யாரும் கவனம் செலுத்திருந்த ஆனா ஒரு புள்ள பாடசாலைக்கு போகல, ஸ்கூல்ல ஒரு நாள் ஒரு பாடம் நடக்கல, அதுக்கு என்ன புகார், அதுக்கு என்ன எப்படிப்பட்ட குழப்பம், அதுக்கு எப்படிப்பட்ட புரட்சி. இன்றைக்கு பார்த்தா என்ன பண்ணக்கூடிய அன்பு தகவல் சொன்னார்கள், ஒரு காத்திரமான அல்லது ஒரு வாழ்ந்த சமூகத்தை உருவாக்குங்கள். எங்களுடைய அடுத்த தலைமுறையை வழிநடத்தக்கூடிய வாழ்ந்த சமூகத்தை உருவாக்குவது என்னுடைய சனி என்பதாக நான் கேட்கிறேன். முதலாவது நான் ஒரு வாழ்ந்த சமூகத்தை உருவாக்க வேண்டுமே, நாங்கள் வாழ்ந்த சமூகத்தை இன்னொரு உலகத்துக்கு பாடம் கொடுக்க வேண்டுமே. இது நாங்கள் செய்த நாங்கள் உருவாக்கிய வாழ்ந்த சமூகம் என்று சொல்லி எனவே தான் அன்புக்குரிய இஸ்லாம் இருக்குது. அன்பான சகோதரர்களே, குழந்தைகளுக்கு நேரம் கொடுங்குவோம், பிள்ளைகளை பற்றி கற்றனை காட்டுங்கோ, பிள்ளைகளை பற்றி யோசிங்கோ, பிள்ளைகளுடைய அறிக்கைகளை பற்றி அதிகமாக அக்கறை செலுத்துங்கோ. எந்த அளவுக்கு சொன்னால் பணம் பணம் என்று சொல்லி காலத்தை நேரத்தை வீணாக்க வேண்டாம். பணம் பணம் என்று சொல்லி காலத்தை நேரத்தை வீணாக்க வேண்டாம். நான் எப்பொழுதுமே அமெரிக்காவுடைய ஜனாதிபதியுடைய ஒரு ஸ்டேட்மெண்ட் பார்த்து சந்தோஷப்படுவேன். அவரை திட்டத்தில் கூட அவரை பற்றி ஒரு ஆர்டிக்கல் வந்திருந்துச்சு, இங்கிலீஷ்ல இருந்து தமிழ்நாடு வந்திருந்துச்சு, தமிழ் மொழிபெயர்ப்பு கூட எழுதியிருந்தாரே. நான் அமெரிக்காவுடைய தலைவர் என்று பெருமிதம் கொள்வதை விடவும் இரண்டு குழந்தைகளுக்கு தந்தை என்று நினைப்பதை கொண்டு பெருமிதம் கொள்ளுகிறேன். இன்று கூட என்னுடைய குழந்தைகளை பாடசாலைக்கு விட்டுவிட்டு வருவது நான் தான். ஏன் சந்தர்ப்பம் எந்த குழந்தைகளோட படைப்பதற்கு, எந்த குழந்தைகளோட பேசுவதற்கு. மகனே நீ யாரு பாப்பா, என்ன செய்கிறாய், எப்படி ஸ்கூல் போகுது, எப்படி இருக்குது. இது நான் அன்புக்குரிய சகோதரர்களே, வாழ்வுகளை பிளேம் பண்ண வானம், குழந்தைகளை யாரும் பேச சொல்ல வேண்டாம்.
பெற்றோர்களாக நாங்கள் எங்களை குறை சொல்லிக் கொள்ள வேண்டும். இந்த உம்மத்துக்கு நாங்கள் யாரை தலை காட்டியிருக்கிறோம், இந்த உம்மத்துக்கு யாரை நாங்கள் கொடுத்திருக்கிறோம், இந்த உம்மத்துக்கு நாங்கள் எதை திருத்தி சென்றிருக்கிறோம். இதனால தானே சொன்னாங்க சல்லல்லாஹு சொல்லம், சதக்கத்துள் ஜாரியாவில் ஒரு நல்ல ஒரு சதக்கத்துள் ஜாரியா தான் உலகத்துக்கு பாவம் காட்டிவிட்டு போகக்கூடிய நல்ல ஒரு குழந்தை, நல்ல ஒரு குழந்தை. எனக்கு அன்புக்குரிய பெற்றோர்களே, அன்பான சகோதரர்களே, எங்களுடைய பணி குரானை ஒன்று சேர்த்தவர்களையும் உத்தாபத்தில் ஜெய்தை போன்றவர்களையும் முத்தபத்தில் உபயனை போன்றவர்களையும் அது புத்தாபுர ஒத்தை போன்றவர்களையும் இந்த உலகத்துக்கு நாங்கள் பாரம் கொடுக்க வேண்டும். அப்படிப்பட்ட பாத்திரமான எழுத்தாளர்களையும் சிந்தனையாளர்களையும் அறிவாளிகளையும் உலகத்தை பற்றி திங்க் பண்ணக்கூடிய உல சமூகத்தை பற்றி யோசிக்கக்கூடிய அறிவாளிகளையும் நாங்கள் உலகத்துக்கு பறை காட்டியிருக்கிறோம் என்பதை என்று சொல்லிக்கொண்டுதான் நாங்கள் மௌத்தாக வேண்டும். அப்படிப்பட்ட மாணவர்களாக அப்படிப்பட்ட பெற்றோராக நாங்கள் இருப்போம் என்றிருந்தால் எங்களுடைய சேவைகள் நாங்கள் செய்தவைகள் இந்த உலகத்தில் மங்கமாட்டாதே, எங்களுடைய கபறு எதனாலுமே பிரகாசித்துக் கொண்டிருக்கும். எனவே அன்புக்குரியவர்களே, அன்பாக சகோதரர்களே, மிகவும் அன்பாக சொல்லுகிறேன், குழந்தைகளுடைய விஷயத்தில் வாலிபருடைய விஷயத்தில் வாலிபர் வையத்தர் எந்த அளவு அக்கறை செலுத்துகிறோம், அவர்களுடைய பொறுப்பை செய்கிறார்கள், அவர்கள் எல்லாம் ஒன்று சேர்த்து வைப்பானாக. உலமாக்களுடைய வழி நடத்தவுடன் வழிகாட்டவுடன் துருதிருப்பான இலக்கங்கள் கட்டுப்படுத்தப்பட்டு அழகுபடுத்தப்பட்டு பாடசாலை அறிஞர்கள் ஆசான்களுடைய வழிகாட்டவுடன் இதை போய்கொண்டிருக்கிறது. நாம் இதற்கு பிரார்த்திக்கிறோம், இப்படிப்பட்ட நல்ல முயற்சிகள் அதாவது லேட்டாவில் பின்தங்கிய காலத்தில் ஆரம்பிக்கப்பட்டிருந்தாலும் அல்லாஹ் அதை பொருந்திக் கொள்வானாக, அதை ஏற்றுக்கொள்வானாக. அல்லாஹுடைய ஏற்பாட்டில் அப்படித்தான் இருந்திருக்கிறது. ஆனாலும் கூட இந்த காத்திரமான முயற்சி தொடர வேண்டும், இது அப்படியே வளர வேண்டும். இதன் ஊடாக சமூகத்துக்கு மத்திய ஏராளமான உழைப்புகள் ஏராளமான முயற்சிகள் தொண்ட செய்யப்பட வேண்டும். அதில் ஒன்றுதான் பெண்களுக்கு மத்தியில் செய்யப்பட வேண்டிய உழைப்பு, அதில் ஒன்றுதான் வாலிபர் யுவதிகளுக்கு மத்தியில் செய்யப்பட வேண்டிய உழைப்பு. எந்த ஒரு தாவா அமைப்பும் கண்டுகொள்ளாத ரெண்டு சமூகம் தான் இந்த ரெண்டு சமூகம். ஒன்று யாரு? பெண்கள். பெண்கள் அமைப்புகளை பெருமூட்டப்படுத்தி அந்த அமைப்புக்கு இருக்கக்கூடிய எல்லைக்குள் பேசுவதல்ல இஸ்லாம். அமைப்புக்கு வெளியே இருக்கக்கூடிய ஏராளமான விடயங்கள் கலைக்க வேண்டியிருக்கிறது. ஒவ்வொரு அமைப்பும் தனக்கென்று சொல்லி ஒரு வட்டத்தை குறிக்கிறாங்க. அந்த வட்டமல்ல இஸ்லாம், அந்த வட்டத்துக்கு வெளியே இஸ்லாம் இருக்கிறது. வட்டத்துக்குள்ளிருந்து கொண்டு வட்டத்துக்கு வெளியே இருக்கக்கூடிய விடயங்களை நாங்கள் உள்வாங்க வேண்டும், கரைக்க வேண்டும், பேச வேண்டும். இதற்கொண்டுதான் நான் சென்ற திங்கட்கிழமை கூட ஞானப்படுத்தினேன், இந்த சமூகத்தில் பேசப்படாத ஒன்றுதான் வக்ஃபை பற்றி நாங்கள் பேசுறதில்லை, ஹதீஜாவை பற்றி அதாவது வசியத்தை பற்றி நாங்கள் பேசுவதில்லை. இன்றைக்கு ஜீரான் பாடசாலை ஒரு கல்வி நிறுவனம், இந்த உற்பத்தி இருக்கக்கூடிய பெரிய சொத்து. ஆனால் இன்றைக்கு இந்த பாடசாலை நிதி நெருக்கடியை சந்தித்திருக்கிறது. 2013 இந்த பாடசாலையை நாங்கள் பிரிக்க வேண்டும். எப்படி பிரிப்பது? அதற்கு இருக்கக்கூடிய வளங்களை நாங்கள் வளப்படுத்திக் கொள்ள வேண்டுது, கிளாஸ் ரூம் கட்ட வேண்டுது என்று கேட்டால் எங்கள்கிட்ட வசதி இல்லை, பண நெருக்கடி. ஏன் காரணம்? அன்புக்குரிய சகோதரர்களே, மதரசாவுடைய கிதாபுகளை திறத்தி பாருங்கள். கிதாபுல் வக்ஃப் இருக்கிறது, கிதாபுல் வஹீயா இருக்கிறது. இது வெறுமனே ஓடி எக்ஸாம் எடுத்துக்கொள்ளதல்ல, இது அமுல்ல வர வேண்டும், இது சமூகத்தில் வர வேண்டும். ஒரு ஹாஜி நவீன், ஒரு ஹாஜி நவீன் அந்த வாழ்க்கையில கொழும்புல வாங்கின முதலாவது புராப்பர்ட்டியையும் வக்ஃப் செய்தாரு, தான் கடைசியாக வாங்கின புராப்பர்ட்டியையும் சமூகத்துக்கு கொடுத்துட்டா போனார். அல்லாஹ் அவருடைய கபரை பிரகாசமாக்கி வைப்பார். கொழும்புல வாங்கின முதலாவது பில்டிங், கொழும்புல வாங்கின முதலாவது கட்டிடம், அதையும் டொனேஷன் கொடுத்தாரு, வக்ஃபு செய்தாரு தாருல் ஐதாமுக்கு மாக்கல இருக்கக்கூடிய. கடைசியாக வாங்கின கொழும்புல வாங்கின பில்டிங்கையும் ஜாமியாவுக்கு எழுந்து தான் கொடுத்தாரு. இதெல்லாம் இதெல்லாம் வசியத். கையிலோட வைத்து பார்த்தால் ஜாமியா அஜர் இருக்கிறது, தலை நெறிந்திருக்கிறது. சுபஹானல்லாஹ், லட்சக்கணக்கான மாணவர்கள் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள், பல பிராணத்தல ஓடிவிட்டிருக்கிறார்கள், பல பகுதியைச் சேர்ந்த, பல நாட்டை சேர்ந்த, உலகத்து உலக நாடுகளைச் சேர்ந்த மாணவர்கள் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். அந்த வைத்து பார்த்தால் கைரோவில் அறவாசி ஜாமியாவுடைய சொத்துத்தான், வக்குடைய சொத்துக்கள், வக்குடைய ப்ராப்பர்ட்டி, வக்குடைய சொத்து.
புரிஞ்சுக்கலாம். எங்களுடைய நாட்டில் ஒரு கிரந்தம் இல்ல, எங்களுடைய நாட்டுக்கு வந்த இந்தியர்கள் தல்லா ரஹ்மத்து செய்வார்கள். இந்தியர்கள் வந்தார்கள், வர்த்தகம் செய்தார்கள், வர்த்தகம் மட்டும் செய்யல பள்ளிகளை கட்டினார்கள். இந்த நாட்டுக்கு இந்தியர்கள் வந்திருக்காவிட்டால் விரைவில் செல்லப்படக்கூடிய சில பள்ளிகள் தகர்ந்திருக்கும். கொழும்பில் ஒவ்வொரு பள்ளி எடுத்துக் கொண்டால் அந்த பள்ளிக்கு பின்னால் ஒரு இந்தியர் இருந்திருப்பார். பள்ளியை மட்டும் கட்ட இல்ல, பள்ளிக்கு காணி கூடிகளை வசம் செய்தார்கள், கடைகளை வசம் செய்தார்கள். நான் உங்களுக்கு ஒரு விஷயத்தை சொல்றேன் கேட்டுக்கோம். இந்த நாட்டில் மூணு பள்ளி இருக்கிறேன், இந்த மூணு பள்ளியினுடைய சொத்தும் சரியான முறையில் பராமரிக்கப்பட்டு இந்த மூணு பள்ளியினுடைய சொத்துக்குரிய ரெண்டும் அதனுடைய கூலி சரியாக மார்க்கெட்ல போகக்கூடிய அளவுக்குரிய ரெண்ட் அளவிடப்பட்டு வசூலிக்கப்பட்டால் இந்த இலங்கையில் இருக்கக்கூடிய 2600 பள்ளிவாசலுடைய நிர்வாக செலவுக்கும் அந்த காட்சி போகும். பள்ளிக்கடை 1.5 லட்சம் ரூபாய் கூலி வாங்குறாரு, ஆனா பள்ளிக்கு 3000 ரூபாய் கொடுக்கிறாரு. 1.5 லட்சம் ரூபாய் கூலி எடுத்து சேர்க்கிறார் சொல்றாரு, பள்ளிக்கு 3000 ரூபாய் கொடுக்கிறாரு. ஆனா பள்ளியை கொடுக்க வேண்டிய 3000 ரூபாய் 2 வருஷம் அரியசா இருக்குது. இதுதான் முஸ்லிம் உம்மாவுடைய ஆனால், இதுதான் முஸ்லிம் உம்மாவுடைய நிலை. எனவே அன்புக்கு சகோதரர்களே, இந்த பாடசாலை ஒரு காத்திரமான முயற்சியை செய்வதற்கு முன் வந்திருக்கிறாங்க. உலகாக்கள் பாடசாலையில சேர்ந்திருக்கிறாங்க. இஸ்லாம் பாடத்தையும் குரான் சொல்லிக் கொடுக்கக்கூடிய விடயங்களையும் இங்கிருக்கக்கூடிய நீருடைய விடயங்களை சொல்லிக் கொடுப்பதற்கு அவர்கள் முன் வந்திருக்கிறார்கள், அதிபர்கள் சேர்ந்திருக்கிறார்கள். உங்களுக்கு என்ன சொல்லியே ஒரு தலை சிறந்த அனுபவமிக்க நல்ல ஒரு ஆசிரியர் குழாம் இருக்கிறது. அந்த ஆசிரியர் குழாமை தலை சிறந்த அனுபவமிக்க ஒரு புரவீயமான அதிபர் அவர் தலைமையகத்துக் கொண்டிருக்கிறார். எனவே இந்த பாடசாலை ஒரு முஸ்லீம் பாடசாலை என்பது மாத்திரமல்ல, இது ஒரு இஸ்லாம் மயப்படுத்தப்பட்ட பாடசாலை. இந்த பாடசாலைகளுக்கு நடைபெறக்கூடிய அத்துணை கருவங்களும் இஸ்லாம் சொல்லக்கூடிய வரையறைக்கு உட்பட்டதாகத்தான் இருக்கும் என்று சொல்லக்கூடிய ஒரு முன்மாதிரி பாடசாலையாக இந்த பாடசாலையை நாங்கள் ஆக்குவோம். அப்படிப்பட்ட பாடசாலைகளுக்கு உதவி செய்வோம். சொத்துக்களை கொடுங்கள், உடைமைகளை கொடுங்கள், பொருளாதார உதவி செய்யுங்கள், வளங்களை வகுப்பு செய்யுங்கள், பாடசாலையை அபிவிருத்தி செய்யுங்கள் என்று சொன்னால் இது எங்களுடைய சொத்து, எங்களுடைய பாடசாலை. என்னுடைய குழந்தை மாத்திரமல்ல, என்னுடைய பேரப்பிள்ளை மாத்திரமல்ல, என்னுடைய சந்ததியில் இருந்து வரக்கூடிய ஒருவரும் இங்கத்தான் படிக்க போறான் என்று சொல்லக்கூடிய உணர்வுடன் பாடசாலை அபிவிருத்திக்கும் நாங்கள் உழைப்பதுடன் வையற்ற இருக்கிறது. இதையும் நாங்கள் வளர்க்க வேண்டும், இதையும் வாழ வைக்க வேண்டும். பொருள் இல்லா பிரச்சனை. இன்னைக்கு நீங்க சொல்லேரும் இந்த பிரசன்டேஷன்ல அதற்கு சேக அவர்கள் சொன்னார்கள் தொழிலை பற்றி, தொழிலில்லா பிரச்சனையை பற்றி இஸ்லாம் என்ன சொல்லியிருக்கிறது. இன்றைக்கு இஸ்லாம் என்ற ஒரே ஒரு மார்க்கம் தான் சோம்பேறி தனத்துக்கு முற்றுப்புள்ளி வைத்த மார்க்கம். எந்த விஷயத்துக்கு சோம்பேறி தனம், சோம்பேறியாக இருக்கக்கூடாது. ஒவ்வொரு நாளும் ஓடப்பட வேண்டிய சுண்ணத்தான துஆத்தா அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மினல் அஜ்ஸி வல் கஸ்ர். யல்லா இயலாமையை விட்டும் சோம்பேறித்தனத்தை விட்டும் உன்னிடத்தில் பாதுகாப்பு தேடுகிறேன். சோம்பேறியாக இருக்கக்கூடாது. ஒரே ஒரு மார்க்கம், பௌத்த மதமும் இல்ல, இந்து மதமும் இல்ல, கிறிஸ்தவமும் இல்ல, உலகத்தில் எந்த ஒரு மார்க்கத்தையும் காட்ட மாட்டீங்க. கொட்டாய் போனா என்ன துவா ஆகும், தும்மினால் அல்ஹம்துலில்லாஹ். பள்ளியூட்டுக்கு போகும்போது அல்லாஹும்ம அஸ்தஃபிரு அல்லாஹு, பள்ளியூட்டு வெளியே போகும்போது துவா இருக்கிறது. இதே போல இஸ்லாம் சொல்லி தந்திருக்கிறது. கொட்டாய் போனா என்ன துவா ஆக வேண்டும் சொல்லுங்க. என்ன சொல்லுங்க, أعوذ بالله من الشيطان الرجيم. أعوذ بالله من الشيطان الرجيم. قطعي قولان أعوذ بالله إن الشيطان دور تنمي. مسلم قطعي براتان. مسلم عند شلق كوريون يتبعي لي وجارة حتى نرفع. ورسمها لكتبه رعالي سوزا عليه. مسلم أمه عليه فتح. نعم يا عمد الجماعة. الكسل صار عندنا أحب من الحسل. سوف يستنى من درجه. தேவை விடவும் இன்பமாக எங்களுக்கு மாறிவிட்டது. சோதனைத்தனம் என்றது தேவை விடவும் இன்பமாக மாறிவிட்டது. அப்படிப்பட்ட சமூகம் நாங்கள் இல்ல, சோதனைத்தனத்து கிடையாது. சோதனைத்தனத்தில் ஒன்றுதான்
எங்களை பிள்ளைகள் கேட்டு வாப்பாட்ட சொல்றது இப்படித்தான் பேசுவாங்க. நாங்க போறோம், கல்யாணம் முடிச்சிட்டோம், எங்களுக்கு தர வேண்டிய ஹக்குகளை தந்தா எங்க நடத்திருப்போம். யார் சொல்றது? யார் கேட்கறது? வாப்பாட்டத்தை யார் கேட்கறது? இப்படி உங்களுக்கு கேட்கணுமா? வாப்ப நெச்சாந்தரி, வாப்பத்து மிச்சம் பெரிய காரிபூமி, வாப்ப பெரிய கோடீஸ்வரர், பெரிய கொடை வல்லர், மாட்டா அம்மா எல்லாம் இருக்கிறேன். நீங்க பேசுவோட வாப்பாட்ட கேட்கறீங்க, வாப்ப எங்களுக்கு தர வேண்டிய தன்மை அனுப்பிடுங்க சொல்லி. இதையும் இஸ்லாம் யாசகமாகத்தான் பார்த்திருக்கிறது. இதுவும் திட்டமாகிறது. உங்களோட வாப்பா மவுத்தானா உங்களுக்கு பங்கு கிடைக்கும். ஆனா வாப்பா உயிரோட இருக்கும் பொழுது உங்களுக்கு வாப்பா தாரத்துக்கு வாப்பா கருகுதே இல்லை. உங்களுக்கு எதையும் கேட்க இயலாது. இஸ்லாம் சொல்லியிருக்கிறது, ஏன் வாப்பா ஓண்ட வாப்பத்து கோடீஸ்வரனாக ஆக வேண்டும் என்றால் ஏதாவது கோடீஸ்வரனாக முடியாது. ஏன் வாப்பரை சொத்த வாங்கித்தானா நீங்க கோடீஸ்வரனாக வேண்டும்? வாப்பரத்தை வாங்கித்தானா நீங்க உருவாக வேண்டும்? இஸ்லாம் அப்படி சொல்ல இல்லை. வாப்ப விரும்பித்தாராரு, வாப்ப விரும்பி கிஸ்தாராரு, அது வாப்பட விஷயம். ஆனா வாப்ப தந்த கிஃப்ட இந்த நாட்டு சட்ட பிரகாரமும் இஸ்லாமிய சட்ட பிரகாரமும் நினைத்த நேரம் வாப்பக்கு திருப்பி எடுக்கலாம், நினைத்த நேரம் வாப்பக்கு திருப்பி திரும்பி கேட்கலாம். அது இஸ்லாம் வாப்பக்கு கொடுத்த சக்தி, வாப்பக்கு கொடுத்த அதிகாரம். ஆனா ஞாபகத்தில் வச்சுக்கோங்கோ, நாங்க சோம்பேறிகள் அல்ல. சோம்பேறித்தனம் கூடாது. எப்பயுமே நாங்க உழைக்க வேண்டும், வாழ வேண்டும், சுயமாக தொழில் புரிய வேண்டும். இங்க சொன்னார்கள், கலைஞர் பொறுப்பு சொன்னார்கள், வாழிடர்கள் தொழில் செய்ய வேண்டும், தொழிலுக்கு வழிகாட்டுங்கள். வைகத்தில் ஒரு வாய்ப்பு வந்திருக்கிறது. உலகத்திற்கு ஆக மோசமான ஒன்று என்ன தெரியுமா? அல் பக்தா, வேலை இல்லா பிரச்சனை. வேலை இல்லா பிரச்சனை, வேலை இல்லாட்டி எல்லா பிரச்சனையும் வரும். இன்றைக்கு அன்எம்ப்ளாய்மெண்ட் ப்ராப்ளம் என்று சொல்லி இந்த அரசாங்கம் பார்க்கக்கூடிய அன்எம்ப்ளாய்மெண்ட் ஏண்ட பிரச்சனை அல்ல, உங்களை பிரச்சனை அல்ல. யூனிவர்சிட்டி பட்டதாரிகளுக்குத்தான் பிரச்சனை. அரசாங்கம் தரக்கூடிய தரவு, எங்களுடைய நாட்டில் 35% வேலை இல்லாமல் இருக்கிறாங்க சொன்னா முழு டோட்டல் பப்ளிக் அல்ல, யூனிவர்சிட்டி பட்டம் பெற்று வெளியான பட்டதாரிகள். ஆனால் இஸ்லாம் அளவு பார்க்கல, இஸ்லாம் டோட்டலி பார்த்திருக்கிறது, மொத்தமாக பார்த்திருக்கிறது. மைக்ரோ பைனான்ஸ் இஸ்லாமத்தினுடைய மிக முக்கியமான ஒரு கருவி. இஸ்லாமிய பொருளாதாரத்தை கட்டியெழுப்பிருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஒன்று தான் மைக்ரோ பைனான்ஸ். ஹதீஸ்ல வந்திருக்கிறது, முடித்துக் கொள்கிறேன். தொழில் செய்யக்கூடிய சும்மா இருக்க யாருக்கு கூடாது. உழைப்போம், தொழில் செய்வோம்.